వదనే లక్ష్మీ యస్య చ వక్షసి యస్యాస్తే హృదయే సంవిత్ తం నృసింహమహం భజే. మూకం కరోతి వాచాలం పంగుం లంఘయతే గిరిం యత్కృపాతమహం వందే పరమానందమాధవం. కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. బుద్ధిర్ఫలం యశోధైర్యం నిర్భయత్వమరోగత అజాడ్యం వాక్పటుత్వం చ హనుమత్స్మరణాద్ భవేత్. శ్రీయపతియాయ్ అవప్త సమస్త కామనాయ్ ஆசிரித வரதந்திரனாய் சகல கல்யாண குணாத்மகனாய் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணபிரானுடைய திவ்ய சரித்திரமான ஸ்ரீமத் பாகவதத்தில் இப்பொழுது ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம்ங்கிற அந்த தலைப்பை நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். போன வாரம் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மங்களகரமான அந்த தியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை போன வாரம் நம்ம எல்லாரும் அனுபவிச்சோம். జన్మాద్యస్యయతోన్వయాదితరతశ్చార్తేష్వభిజ్ఞస్వరాణిం తేనే బ్రహ్మహృదాయాది కవయే ముహ్యంతి యత్సూయః తేజో వారి మృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృష దామ్నాస్వేన సదా నిరస్తగుహకం సత్యం పరం ధీమహి. ஸ்ரீமத் பாகவதத்தை ரச்சனம் பண்ணுற பொழுது வேதவியாசர் பண்ணின மங்களகரமான தியான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் அந்த பரமாத்மா யாரை வந்து நம்ம பரபிரம்மம் பகவான் எல்லாம் சொல்கிறோமோ அந்த பரமாத்மா சச்சிதானந்த ஸ்வரூபியாக இருக்காருன்னு உபநிஷத்துகளாக சொல்கிற பிரகாரம் அந்த வர்ணனம் பண்ணார். சத்தியம் பரம் தீமகின்னு சொன்னார். அந்த பரமாத்மா தான் ஸ்ரீமன் நாராயணனாக ஆகி அவர் தன்னுடைய உத்தரஸ்தானத்தில் இருந்த பிரம்மா தேவருக்கு வேதாதி சாஸ்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணார்னு சொன்னார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முக்கியத்திய சூரியா மனசனால் சங்கல்பம் பண்ணிட்டார் சுவாமி நாராயணன். உடனே அந்த வேதம் முழுக்க பிரம்மதேவருக்கு மனசில் பதிஞ்சுடுதான். மனச தேனே பிரம்ம ஹிருதா ஹிருதாங்கிற பதத்துக்கு மனசான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த மனசாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா பகவான் வந்து பிரம்மதேவருக்கு வேதங்கள்லாம் மனசில் ஸ்புரிக்கணுங்கிறதுக்காக ஒன்றும் கஷ்டமே பண்ணல. சுவாமி சங்கல்பம் பண்ணினார் உடனே பிரம்மதேவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சோம். அப்போ மனசாங்கிற பதத்துக்கு சங்கல்ப மாத்திரேனு ஒரு அர்த்தம். மனசாங்கிற இடத்துல சப்தம்யர்த்தே திருத்தீயான்னு போட்டிருக்க. அங்கே என்ன அர்த்தம்னா இவர் சுவாமி மனசனால சங்கல்பம் பண்ணிட்ட உடனேயே அவருக்கு பிரம்மதேவருக்கு என்ன ஆச்சு மனசுல எல்லாம் ஸ்புரிச்சுடுச்சுனர். அதாவது பகவான் மனசனால சங்கல்பம் பண்ணிட்ட அவர் பண்ணிட்ட மாத்திரத்திலேயே பிரம்மதேவருக்கு எல்லாம் புத்தியில உரைச்சு கொடுத்துவது. அதனால இங்க என்ன சுவாரஸ்யம் என்னன்னா வேதத்தை பிரம்மதேவருக்கு உபதேசிக்கிறதுக்காக சுவாமி ஒன்றும் பிரயத்னம்ங்கிறத பண்ணாதவரே அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தார். அப்போ தேவேங்கிற பதத்தை பிரகாசித்தவர் வேதாதி சாஸ்திரங்களை பிரம்மதேவருக்கு பிரகாசம் பண்ணின பிரபு ஸ்ரீமன் நாராயணன் சொன்னார். அப்ப அதிலேருந்து என்ன தெரிகிறது தேனேங்கிற பதத்தினால அனேன புத்தி விருத்தி பிரவர்த்தகத்துவேன காயத்ரேத்தோ தரிசிதா. காயத்ரி மகாமந்திரத்துல காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிற பொழுது தியோ யோத பிரச்சோதய எந்த பரம்பொருள் நம்முடைய புத்தியை தூண்டி புத்தியை சன்மார்க்கத்தில் பிரவர்த்திப்பது பண்றதோ அந்த புத்தியை தூண்டுகிறவர் புத்தி பிரேரகராக இருக்கிற அந்த பரமாத்மாவை நான் நமஸ்கரிக்கிறேன்னு நம்ம பிரார்த்தனை பண்றோம் இல்லையோ. அதனால அந்த காயத்ரி மந்திரத்துல எந்த விஷயமானது சொல்லப்பட்டதோ அந்த விஷயம் இந்த பிரதம ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது மகான்களுடைய அபிப்பிராயம். அதனால காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தத்தை இந்த முதல் ஸ்லோகத்துல பாகவதத்துல பிரதிபாதனம் பண்ணிட்டார். அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கிரந்தம் எப்படிப்பட்டதுன்னா காயத்ரியாக்கிய பிரம்ம வித்யா ஸ்வரூபம் ஏதத் புராணம் இது தரிசிதம். காயத்ரி காயத்ரி நம்ம சொல்றோம் இல்லையோ அந்த காயத்ரிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா காயந்தம் திராயத இது காயத்ரி.
எவன் ஒருவன் அந்த மந்திரத்தை ஜபிக்கிறானோ அவனை அது ரட்சிக்கிறது, அது அவனை காப்பாற்றுகிறது. அதனால அதுக்கு காயத்ரின்னு வருது. அதனால பொதுவா இந்த உலகத்துல காயத்ரின்னு சொன்னாக்க காயத்ரி மந்திரம்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அது அந்த காயத்ரி மந்திரம் அதை யார் ஜபிக்கிறானோ அவனை அது காப்பாற்றுறது. வியாதிகள் எதுவும் இல்லாதபடி அவன் புத்தியை வந்து நன்னா தூண்டி அவன் அது காப்பாற்றுறதுங்கிறதுனால காயத்ரிங்கிற பதத்துக்கு பொதுவா உலகத்துல மந்திரம்னு தான் அர்த்தம் வச்சுட்டு இருக்கான். ஆனா இங்க மகான்களுடைய அபிப்பிராயம் எப்படின்னா காயத்ரியாக்கிய பிரம்ம வித்யா ஸ்வரூபம் ஏதத் புராணம் இதி தரிசிதம். ஜபிக்கிறவனை எது காப்பாத்துறதுனாக்க நம்ம வேதாந்தத்துல மகாவாக்கியங்கள்னு சொல்ற, வேதாந்தத்துல மகாவாக்கியங்கள்னு சொல்ற, அதுல அகம் பிரம்மாஸ்மி தத்துவவதி முதலான மகாவாக்கியங்கள் வேதாந்தத்துல வருது. அந்த வேதாந்தத்துல வர மகாவாக்கியங்களை ஒருத்தன் ஜபிச்சான்னா அவனுக்கு மோட்சம்ங்கிறது கிடைச்சுள்ளது. அதனால அந்த எந்த மகாவாக்கியங்கள் அடங்கி இருக்கோ அந்த வேதாந்தத்துக்கு பிரம்ம வித்யை. அதனால காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சாக எப்படி மோட்சம்ங்கிறது கிடைக்கிறதோ அது மாதிரி பிரம்ம வித்யைய ஜபிச்சாக, பிரம்ம வித்யாங்கிற வேதாந்தத்தை உபாசிச்சாக நமக்கு மோட்சம்ங்கிறது கிடைச்சுள்ளது. அதனால காயத்ரிங்கிற பதத்தை மந்திரத்துக்கும் உபயோகப்படுத்தலாம், பிரம்ம வித்யைக்கும் உபயோகப்படுத்தலாம். அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கிரந்தம் அது காயத்ரி மந்திரத்தினுடைய சொரூபமா இருக்குன்னு வச்சுக்கலாம், அல்லது அது வேதாந்த சாரமா இருக்கு, பிரம்ம வித்யா சுரூபமா இந்த பாகவதம் இருக்குங்கிறதாக மகான்களுடைய அபிப்பிராயம். அதனால போன வாரம் பார்த்தோம் இந்த காயத்ரி மந்திர சாரமாக இந்த முதல் ஸ்லோகம் இருக்குங்கிறதுக்கு என்ன காரணத்தை பார்த்தோம். காயத்ரி மந்திரத்துல பர்கோ தேவஸ்ய தீமகின்னு ஒரு பதம் இருக்குன்னு பார்த்தோம். அதே தீமகிங்கிற பதம் இந்த பிரதம ஸ்லோகத்திலேயே இருக்கு. முதல் ஸ்லோகத்திலே இந்த தீமகிங்கிற பதம் இருக்கு, சத்தியம் பரம் தீமகின்னு இருக்கு. அதனால காயத்ரியில எந்த தீமகிங்கிற சப்தம் இருக்கோ அதே சப்தம் இந்த முதல் ஸ்லோகத்திலேயே இருக்கிறதுனால அது காயத்ரி மந்திர ஸ்வரூபமா இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்குங்கிறத வேதவியாச சூச்சனம் பண்ணினார்னு ஒரு அபிப்பிராயம். ஆனா இந்த முதல் ஸ்லோகம் இருக்கும், அந்த முதல் ஸ்லோகம் முழுக்க காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தத்தையே சொல்றது மகான்களுடைய அபிப்பிராயம். தீவகிங்கிற அந்த ஒரு பதத்தினால மட்டும் இல்ல, அந்த முதல் ஸ்லோகம் முழுக்கவே காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தத்தை இது சொல்றது. எப்படி காயத்ரி மந்திரம் நமக்கு எல்லாம் தெரியும், தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீவகி தியோ யோன சொல்லையா, இல்ல காயத்ரி மந்திரம் அதுல இருக்கிற ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தத்தையும் இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. தத்து தத்துங்கிறது என்ன அப்படிங்கிறாங்க, காயத்ரி மந்திரத்துல வர தத்துங்கிற அது அந்த பதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா தத்துவவசிங்கிற அந்த மகாவாக்கியத்துல வர அதே தத்து தான். அது அந்த தத்துங்கிறது என்னன்னா அது பரமாத்மா, தத்துங்கிறது பரமாத்மா. அந்த பரமாத்மாவை உபனிஷத்துக்கள்லாம் வர்ணிக்கிற பொழுதோ தத் சத்திய வித்யா சக்ஷதே, தைத்திரிய உபனிஷத்துல தத் சத்திய வித்யா சக்ஷதேன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த தத்துங்கிற பதத்தினால வர்ணிக்கப்பட்ட அந்த பரமாத்மாவை சத்தியம் என்றும் எது வர்ணிச்சிருக்கேன், உபனிஷத் வர்ணிச்சு. அதனால அந்த தத்துங்கிற காயத்ரி மந்திரத்துல இருக்கிற பதத்தினுடைய அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்துல எதனால சொன்ன, சத்தியம் பரம் தீமகி சொன்னார், சத்தியம்ங்கிற பதத்தினால அதை சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் தத்து சவிதுஹூர், சவிதுஹூர் அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கு காயத்ரி மந்திரத்துல. சவிதானா என்ன அர்த்தம்னா பிரசவிதா, பிரசவித்தவன் அர்த்தம். சவிதான பிரசவித்தவன், பிரசவிதா எதை பிரசவித்தார் பகவான்னா இந்த பிரபஞ்சத்தை அவர்தான் பிரசவித்தார். அந்த பிரசவம் வந்து ஜெகத்துக்கு அவர்கிட்டேந்து வந்திருக்கு. அதனால அந்த ஜெகத்துங்கிறத அவர்கிட்டேந்து உண்டாச்சுங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்லுங்க. ஜன்மாத்யஸ்யயதஹ, இந்த பிரபஞ்சம் யார்கிட்டேந்து உண்டாச்சுங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அதனால சவிதாங்கிற பதத்திருத்தியாக்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரேண்யம் வர்க்கஹ, வரேண்யம்னா மேன்மையான தேஜஸை உடையவர் இருக்கு, மேன்மையான அர்த்தம். வரேண்யம்னா மேன்மையான. இந்த முதல் ஸ்லோகத்துல சத்தியம் பரம், பரம்னு சொன்னாங்க உத்கிருஷ்டமான மேன்மையான அர்த்தம். அதனால பரம்ங்கிறப்பதான் வரேண்யம்ங்கிறத குறிக்கிறது. அதுக்கப்புறம்
பகவானுடைய மேன்மையான உத்கிருஷ்டமான தேஜஸ் அர்த்தம், பத்கான தேஜஸ் அர்த்தம். அதை இந்த முதல் ஸ்லோகத்துல ஸ்வரா, இந்த பகவான் வந்து ஸ்வயம் பிரகாசரா இருக்கார், அவர் வந்து ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபரா இருக்காருன்னு இந்த பத்கஹாங்கிற பதத்தினால அதை குறிப்பிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் பத்கஹாங்கிற பதத்தை இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்லியிருக்காருன்னா, தாம்னா ஸ்வேன தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம். இந்த பகவானுடைய தேஜஸ் எப்படிப்பட்டதுன்னா, மேன்மையான தேஜஸ் எப்படிப்பட்டதுன்னா, தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம். இந்த மாயைங்கிறத நம்மளெல்லாம் ஆட்டி இருக்கிறதோ இல்லையோ, நம்மளெல்லாம் எந்த மாயை ஆட்டி இருக்கிறதோ அந்த மாயையை அவர் வந்து ஜெயிச்சவராக இருக்கார். அவர் மாயாவே இருக்கார், மாயையை ஜெயிச்சவராக அவர் இருக்கார். அதனால அந்த மாதிரி மாயையை ஜெயிக்கணும்னா பேசப்பட்ட காரியமா, நம்மளால மாயையை ஜெயிக்க முடியல, பரமாத்மா மாயையை ஜெயிச்சவராக இருக்கார். ஏன்னா அவர்கிட்ட அபரிமிதமான உத்கிருஷ்டமான மேன்மையான தேஜஸ்ங்கிறது இருக்கு. மேன்மையான தேஜஸ் ஞான ரூபமா இருக்கிறதுனால அவரால் மாயையை ஜெயிக்க முடியும். அதனால பர்கா வரேண்யம் பிரகா, மேன்மையான தேஜஸ்ங்கிறத தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த உபகம்ங்கிற அந்த பதத்தினால அதை குறிப்பிட்டார். அதுக்கப்புறம் தேவஸ்யேன்னு கொடுக்கும், தேவகாங்கிற பதத்துக்கு என்னன்னா அப்படியே பிரகாசிக்கிறவர், ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறவர் அர்த்தம் தேவஸ்யேங்கிற பதத்துக்கு. அந்த தேவஸ்யேங்கிற பதத்தினுடைய அர்த்தத்தை எங்க சொல்லியிருக்காருன்னா, ஸ்வராட் ஸ்வராட்னாக தானாகவே பிரகாசிக்கிறார், ஸ்வயம் பிரகாசரா இருக்க, ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபமா இருக்க. தேவஸ்யேங்கிற பதத்தினுடைய அர்த்தத்தை ஸ்வராட்டுங்கிற பதத்தினால அங்க சூச்சனை பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் தியோ யோக பிரச்சோதையா, எல்லாருடைய புத்தியும் அவர் தூண்டுறாருன்னு சொன்னார் இல்லையா, அதத்தான் தேனே பிரம்ம கிருதாய ஆதி கவையே முகியந்திய சூரியா. அவர்தான் வந்து அந்த பிரம்மதேவருடைய புத்தியை தூண்டி அவருக்கு உபதேசம் பண்ணின மாத்திரத்திலேயே அந்த வேதாதி சாஸ்திரங்கள்லாம் குறிக்கும்படியா பண்ணினாருங்கிறதுனால தீமகிங்கிற அந்த ஒரு பதத்தினால மட்டும் காயத்ரியுடைய அர்த்தத்தை இங்க சொல்லல. இந்த ஸ்லோகமே காயத்ரி மந்திரத்தினுடைய வியாக்கியான ரூபமாக இருக்குனாக்க பாருங்க, நம்மள எதுக்கு காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறோம், அதை ஜபிச்சோம்னா அது நம்மள காப்பாத்துங்கிறதுனால நம்ம அதை ஜபிக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுதோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் காயத்ரியுடைய ஸ்வரூபமா இருக்குனாக்க அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை யார் யாரெல்லாம் சிரவணம் பண்றாளோ, யார் யாரெல்லாம் அதை கீர்த்தனம் பண்றாளோ, அவ எல்லாரையும் எதுக்கு ரட்சிக்கும்னு அர்த்தம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் ரட்சிக்கும்ங்கிறதாக மகான்களுடைய அபிப்பிராயம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார், பிரயோஜனம் அனுஜிஸ்ய ந மந்தோபி பிரவர்த்தது. இந்த உலகத்துல ஒரு காரியத்துல ஒருத்தன் ஈடுபடணும்னா ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும், பிரயோஜனம் இல்லைனா அந்த காரியத்துல முட்டாள் கூட ஈடுபடணும். அப்போ இந்த ஸ்ரீமத் பாகவதம் இந்த கிரந்தத்தை வேதவியாசர் எழுதுறாங்க, அப்ப எல்லாரும் கேட்கலாம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினால என்ன பிரயோஜனம், இதை படிக்கிறதுனாலயோ அல்லது சிரவணம் பண்றதுனாலயோ என்ன பிரயோஜனம்னு எல்லாரும் கேட்கலாம் இல்லையோ. அதுக்காக நீங்கள்லாம் அப்படி கவலையே பட வேண்டாம், இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிறது எவ்வளவு உசந்தது, அது எவ்வளவு மேன்மையானது அது சொல்றேன்னு பிரதிஜை பண்ணிட்டு வேதவியாசர் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்ற, தர்ம புரோஜித கைதவோத்தர பரமோ நிர்மத் சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாவத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்வா வரைவீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதே பிரகிருதிபிஹி சுஸ்ரூஷு விஸ்தக்ஷணாத். இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற புராணம் இருக்கும், இதோட விசேஷம் என்னன்னா, இது எந்த விஷயத்தை உபதேசம் பண்றதோ அந்த உபதேசம் பண்ற விஷயம் ரொம்ப வசதியானதுன்னு சொன்ன. என்ன அப்படி வசதியான விஷயத்தை இதை உபதேசம் பண்றதுன்னா, தர்ம புரோஜித கைந்தவோத்ர பரமஹ. இந்த உலகத்துல நம்ம தர்மம் தர்மம்னு சொல்றோம் இல்லையோ, நான் தர்மத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்மளா சொல்றோமே, இந்த உலகத்துல எது எல்லாத்தையும் விட உயர்ந்த தர்மம் அப்படின்னு சந்தேகம் இல்லையோ, அந்த உலகத்திலேயே உயர்ந்த தர்மத்தை சொல்ற கிரந்தம் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்ற. எது உயர்ந்த தர்மம் அப்படின்னாக்க, தர்மஹா புரோஜித கைந்தவஹா,
கைதவாங்கிற பதத்துக்கு ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் பண்ற பொழுது பலாபிசந்தி லட்சணா தர்மம்னு நம்ம சொல்ற போதே என்ன அர்த்தம்னா தர்ம காரியம் தர்மம்னு சொன்னாலே தர்ம காரியம் அப்ப அதனால எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு கர்மாவையும் நம்ம பண்ற பொழுது பொதுவா ஜனங்களுக்கு என்ன எண்ணம் வருது நான் இந்த சாஸ்திரங்கள் சொல்ற இந்த சத்கர்மாவை நான் பண்ணினேன்னா எனக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து தானே எல்லாரும் பண்றோம் நமக்கு எல்லாரும் இந்த உலகத்துல விதி விலக்கு இல்லாம எல்லாருமே ஒரு சத்கர்மாவை பண்ணினா அது பலனை கொடுக்கணும்னு எதிர்பார்த்து தானே நம்ம எல்லாரும் பண்றோம் ஆனா அது சாத்தியமானது இல்லை சிவபாகவத்துல அது சாத்தியமானது இல்லை அதனால கைதவகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா பலாபி சந்தி லட்சணா நம்ம வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு சத்காரியத்தை பண்ணினோம்னா அந்த பலனை எதிர்பார்த்து பண்ற அந்த கர்மாவில ஒரு கவடத்தன்மைங்கிறது இருக்குன்ற பகவான் கீதையில இருக்க கர்மண்யேவாதி காலஸ்தே மா பலேஷோ கதாச்சன அர்ஜுனா கர்மாவை பண்றதுலாண்டா உனக்கு அதிகாரம் பலனை நீ எதிர்பார்த்து பண்ணப்படாது பலனை கொடுக்கறதோ கொடுக்காதோ அது என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிறான்னு சொல்லிவிட்டான் அதனால பலனை எதிர்பார்த்து கர்மாவை பண்றதுங்கிறது வாஸ்தவமாவே சாஸ்திர பிரகாரம் அது புத்திசாலித்தனம் இல்லை ஆனாலும் நிறைய பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ பலனை எதிர்பார்த்துத்தானே பண்றா அது என்ன ஒரு சத்கர்மாவை பண்றோம் பகவானை ஆராதிக்கிறோம்னா பகவானை ஆராதிக்கிற பொழுது எனக்கு இந்த பலன் வேணும்னு நம்ம கேட்டு பண்ணினோம்னா அது எது மாதிரி ஆயிடுறதுன்னா அதுல ஒரு வியாபார நோக்கம்ங்கிறது இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல பிரஹ்லாத சரித்திரத்துல நிருசிம்மர் ஆதிர்பவிச்சு பிரஹ்லாதர்கிட்ட கேட்கிற உங்க அப்பா இளைஞகசிபோ அந்த வந்து இந்த பண்ணினா அந்த இளைஞகசிபோ நான் வதம் பண்ணிக்கிட்டேன்ப்பா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிற சுவாமி கேட்கிற நிருசிம்மர் கேட்கிற அப்போ அந்த குழந்தை என்ன தெரியுமா பதில் சொல்லிட்டு எஸ்த ஆசிஷ ஆசாஸ்தே நசபித்யசவை வணிக்கு சிம்மர் பாத பிரகலாதன் சொன்னார் சுவாமி நீங்க எனக்கு வரம் கொடுக்குறேங்கிற அதனால உங்கள்கிட்டேந்து நான் வரம் கேட்கணும்னா என் நான் பண்ணின பக்தி இருக்கு எதுக்காக இந்த பிரகலாதன் பக்தி பண்ணினான்னா உங்கள்கிட்டேந்து வரத்தை எதிர்பார்த்து உங்களோட வரத்தை வாங்கிக்கிறதுக்காக இந்த பிரகலாதன் பக்தி பண்ணினான்னா நான் என்னோட பக்தியை விற்றவனாக அணிவேன் உங்கள்கிட்டேந்து பலத்தை வந்து அடையிறதுக்காக பலனை அடையிறதுக்காக என்னோட பக்தியை நான் வியாபாரம் பண்ணின மாதிரி ஆயிடுங்கிறதாக அங்க சொல்ற சொல்லிட்டு அதே பிரகலாத சுவாமி சொல்ற ஆசாசாமோ அபிபிருத்யக ஸ்வாவின்யாசிஷ ஆத்மனகா நஸ்வாமி பிருத்யத ஸ்வாமியம் இச்சஞ்சோராதிசாதிஷக அதனால ஒரு நல்ல பக்தன் உயர்ந்த பக்தனா இருக்கிறவன் பகவான் ஆராதிக்கிற பொழுது பலனை எதிர்பார்க்காமல் அவர் ஆராதிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப உசந்தது அதனால ஆசாசாரோ நவை பிரத்யகா சுவாமின் ஞாசிகம் ஆத்மனகா நல்ல ஒரு பிரத்யன் நல்ல தாசன் பகவானுக்கு நல்ல தொண்டனா இருக்கிறவன் அவன் வந்து பலனை எதிர்பார்க்காமல் அவனுடைய கைங்கரியத்தை பண்ணணும் கைங்கரியவரனால்தான் இவன் பக்தியை பண்ணணுமே ஒழிய எதையும் எதிர்பார்த்து பண்ணக்கூடாது அதனால எந்த ஒரு கர்மாவை பண்ற பொழுதும் நம்ம என்ன பாவனை நமக்கு வரணும்னா பூர்வ புராணத்துல சொல்லியிருக்காங்க பூர்வ புராணத்துல நாகம் கர்த்தா சர்வமே தது பிரம்மையே குருத்தே ததா ஏதத் பிரம்மார்ப்பணம் ப்ரோக்தம் ரிஷிவிகி தத்வதர்சினிகி எந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ற போது என்ன நினைக்கணும்னா நான் வந்து சத்காரியத்துல ஈடுபடுறேன் கெட்ட காரியத்தை பண்ணல பாப காரியத்தை பண்ணல துஷ்கர்மாக பண்ணல சத்காரியத்தை பண்றேன் ஏன் பண்றேன்னா எனக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிற அந்த பகவான் வந்து நீ சத்கர்மாவை பண்ணுன்னு அவன் வந்து என்ன தூண்டு அதனால அவன் தூண்டுறதுனால நான் பண்றதுனால வாஸ்தவமா இந்த காரியத்தை நானே பண்ணல யார் பண்றா இதை பண்ணு தூண்டவர் இருக்கிற அவர்தான் கருத்து அதனால அந்த மாதிரி அவரே பரமாத்மாவே தூண்டி நம்ம இந்த காரியத்தை பண்றதுனால இந்த கர்மாவை பண்றவரே அவர்தான்ங்கிற அந்த பாவனை நமக்கு வரணுமா அதுக்குத்தான் பிரம்மார்ப்பணம்னு பேரு அதனால அந்த பாவனை ஒருத்தனுக்கு வந்து கொடுத்தனா இந்த கர்மாவே அவர் தூண்டுதலின் பேரு நான் பண்றேங்கிற அந்த பாவனை வந்து கொடுத்தனா பலனை எதிர்பார்ப்பன பண்றதே அவருங்கிற அந்த பாவனை வந்து கொடுத்தா பலனையும் பிரம்மார்ப்பணம் பண்ணிடுவோம் அதனால வியாபார நோக்கத்தோட பக்திங்கிறத பண்ணப்படாதுங்கிற விஷயத்த
விஷயத்தைத்தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல விசேஷமாக உபதேசம் பண்ணிருக்கிறான். அதனால தர்ம புரோஜித கைதவகா, உஜித கைதவகா, இந்த வியாபார நோக்கம்ங்கிற எண்ணம், நம்ம பக்திய உட்கணுங்கிற எண்ணம் இருக்கோம், அது கைவிடப்பட்டதாக இருக்கு. இந்த பாகவதத்துல அதை வந்து உபதேசம் பண்ணல, அந்த மாதிரி பக்திய உபதேசம் பண்ணல. அப்போ காமனை இல்லாமல், மனசுல எந்த காமமும் இல்லாமல் பண்ற அந்த பக்தியை தான் இங்க வந்துச்சிருக்கு. அதனால எந்த காமனையும் இல்லாமல் பக்தியை பண்ணணும் சொல்ற, அதுக்குதான் பேரு நிஷ்காமிய கர்மா. நிஷ்காமிய கர்மானுஷ்டானம், எந்த காமத்தையும் எதிர்பார்க்காமல் கர்மானுஷ்டானம் பண்ணணுங்கிறதா இந்த பாகவதத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கார். என்ன சொல்லிருக்க, தர்மஹா புரோஜித கைதவஹான்னு ஒரு பதம் இருக்கு, பிரான்னு ஒரு சப்தம் இருக்கு. அந்த பிரா சப்தேன மோக்ஷாபி சந்திரபி நிரஸ்தகான், அதாவது வேற ஒரு பலனை வேண்டான்னு நம்ம ஒதுக்கி தள்ளுறது இருக்கட்டும், மோட்சம் கூட வேணும்னு நினைக்கப்படும். மோட்சம் கூட எனக்கு வேணும்னு நினைச்சாலும் அதுவும் என்ன ஆயிடுறது, ஒரு காமத்தோட பண்ற பக்தி ஆயிடும். அதனால நம்ம கர்மாவை பண்ணிட்டே போனோம், அதை பிரம்மார்ப்பண புத்தியோட ஓம் தட்சத் பிரம்மார்ப்பண வஸ்து அல்லது கிருஷ்ணார்ப்பண வஸ்து நம்ம அதை பண்ணணும். அதுக்கு மோட்சத்தை பலனா கொடுத்தாலும் சரி, வேற என்ன பலனா கொடுத்தாலும் அதே இந்த பகவானுடைய சங்கல்பத்தை பொறுத்தது நினைச்சு, அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான நிஷ்காமிய கர்மானுஷ்டானத்தை ஒவ்வொரு மனுஷனும் பண்ணணும்னு ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லியிருக்காங்க. அதனால தர்ம புரோஜித கைதவா அத்திரேன, அத்திரேங்கிற பதிக்கு என்னன்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கிரந்தத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கிரந்தத்துல அதுதான் சொல்லப்பட்டு, இந்த ஸ்லோகத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா மூணு இடத்துல அத்திர அத்திர அத்திரங்கிற பதம், ஒரே அத்திரங்கிற பதம் மூணு இடத்துல வருது. தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மஸ்தராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாவத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்வா வரைரீஸ்வர சத்யோ கிருத்யவருஜ்யதேத்ர அத்ர கிருதிபிஹி சுஸ்த்ரூஷு விஸ்தக்ஷணாத். மூணு இடத்த அத்தனை அத்தனைன்னு அதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஒரு பாகவத புராணத்துலதான் இப்படிப்பட்ட உத்தமமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்நியத்துல வேற எந்த புராணத்திலையும் இப்பொழுது விசேஷமாக சொல்லப்படலைன்னு அர்த்தமா. அதனால இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நகி நிந்தா நியாயம், நகி நிந்தா நியாயம் என்ன அர்த்தம்னா, ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம சிரவணம் பண்றோம். அப்ப என்ன நம்முடைய கடமை, ஸ்ரீமத் பாகவதத்துடைய மகிமைய வர்ணிக்கிறதுக்காக இப்படி சொல்றேன். அதனால மித்த புராணங்கள்லாம் மட்டும் நீங்க சொல்லல, இங்க கட்டம் எது பிரகடனம்னா ஸ்ரீமத் பாகவதம் வசந்ததுன்னு சொல்ல வந்ததுனால மித்த புராணங்களை நிந்திர கொண்டதா அர்த்தம் கிடையாது. இந்த கட்டத்துல இந்த புராணம் வந்து ரொம்ப வசந்ததுன்னு சொல்றதாக அது தாத்பரியத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால இந்த புராணத்தை தான் இவ்வளவு விசேஷங்கள் சொல்லியிருக்கு சொல்லியிருக்கா. சொன்னதுக்கு அப்புறம் தர்ம புரோஜித கைதவோத்ர பரமஹா, உயர்ந்த ஆசையில்லாமல் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ற தர்மம் இங்க உபதேசிக்கப்பட்டதுன்னு சொன்னான். இதுல இருந்து இங்க என்ன தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னாக்க, வேதத்துல மூணு பாகங்கள் இருக்கு வேதத்துல. ஒண்ணு வந்து கர்மகாண்டம், ரெண்டாவது உபாசனா காண்டம், மூணாவது ஞான காண்டம்னு மூணு பிரிவுகள் வேதத்துல இருக்கு. அதனால இங்க முதல்ல கர்ம காண்டத்துல, வேதத்தினுடைய கர்ம காண்டத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அதனுடைய தாத்பரியத்தை எது சொல்றது, இந்த ஸ்ரீமத் பாகவதம் சொல்றதுங்கிறதாக முதல் அபிப்பிராயம். அதுக்கப்புறம் நிர்மத் சராணாம் சதாம், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை யார் கேட்கலாம்னு, இதை கேட்கறதுக்கு யார் அதிகாரி, அதிகாரினா தகுதி உள்ளவன், ஸ்ரீமத் பாகவதத்தை யார் கேட்கறதுக்கு தகுதி உள்ளவா யார் அதிகாரின்னு சொன்னாக்க, நிர்மத் சராணாம் சதாம், சாதுக்கள் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கறாங்க. சாதுக்கள் தான் இதை சிரவணம் பண்றதுக்கு அதிகாரிகள். எப்படிப்பட்ட சாதுக்கள், நிர்மத் சராணாம் சதாம், தீய குணங்கள்ல மாத்சரியம்னு ஒண்ணு, நம்ம சொல்ல முடியாது, காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாத்சரியம்னு சொல்ல முடியாது. இந்த ஆறு தீய குணங்கள்ல இந்த மாத்சரியம்ங்கிறது என்னன்னா, அதுக்கு லட்சணம் சொல்லியிருக்கேன், பர உத்கர்ஷ அசகனம்
மாத்சரியங்கிறது என்னன்னா, ஐயோ அவ என்னை விட நன்னா இருக்காதேங்கிற அந்த எண்ணம் இல்லையா, அந்த இன்னொருத்தன் நம்மளை விட நன்னா இருக்காரே அதை பொறுத்துக்க முடியாமல் அசூயப்படுறது இல்லையா, அந்த ஜலசி பொறாமைங்கிறது தான் மாத்சரியம். அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை யார் கேட்கலாம் அப்படின்னா, அந்த அசூயை பொறாமைங்கிறது இல்லாத அந்த சாதுக்கள் கேட்க வேண்டிய கிரந்தம் இது. நம்ம கேட்கலாம், ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறவளுக்கு மட்டும் இந்த அசூயை பொறாமை இல்லைங்கிறது இதுல தெரியுது. அவதான் இதை கேட்பானா என்னன்னா, அந்த பாகவதத்தை கேட்கிறவளுக்கு அசூயை பொறாமை இல்லாத பொருள். அது ஏன் அப்படின்னாக்க, இந்த உலகத்துல மிக உயர்ந்த வஸ்துங்கிறது எதுன்னா பரமாத்மா தான். ஆத்மலாபரம் வேதத்துல சொல்லிருக்கு, பரமாத்மா பாவத்தை அடைஞ்சிட்டான்னா பரமாத்மா கிட்ட பக்தி அடைஞ்சிட்டான்னாலே அதை விட உயர்ந்த லாபம்ங்கிறது கிடையாதுங்கிறது வேதம் சொல்லி. அதனால இந்த சாதுக்கள் இருக்காள் இல்லையோ, அவ யார் அடைஞ்சிட்டா, அவளுக்கு பகவான் கிட்ட பக்தி பண்றதை தவிர வேற எந்த நோக்கமும் அவளுக்கு இல்லை. அப்ப அதனால இந்த உலகத்திலேயே அடைய வேண்டிய உயர்ந்த வஸ்துவை யார் அடைஞ்சிட்டா, சாதுக்கள் வந்து அடைஞ்சிட்டான். அப்ப அடைய வேண்டியதுலேயே உயர்ந்த வஸ்துக்களை பகவான் அடைஞ்சிட்டதுனால மித்தவன் கிட்ட 100 ஏக்கர் நிலம் இருந்தாங்க, பெரிய மாட மாளிகைகள் இருந்தா அவளை கண்டி அவளுக்கு பொறாதுங்கிறத வரவே வராது. அதனால பகவான் வந்து அடைஞ்சுட்டா பகவான் கிட்ட பக்தி பண்றதுதான் ஸ்ரேயஸ்கரமானதுங்கிற இந்த பாகவதம் சொல்றதுனால அந்த பாவனை வந்தவா தான் இதை கேட்கிறா, அப்படிப்பட்டவாள் தான் இதை கேட்கறதுக்கு தகுதி உள்ளவாங்கிறதாக சொல்லி நிர்மத் சராடாம் சதான். அப்போ சாதுக்கள் யார்கிட்ட பக்தி பண்றா, பகவானையே ஆராதிக்கிறா, பகவான் கிட்டயே பக்தி பண்றா. சிவத் பாகவதத்துல நவவித பக்திகள் பிரகலாத சரித்திரத்துல நவவித பக்திகள்னு சொல்லிருக்கா. அதனால அந்த மாதிரி நவவித பக்திகளை வேற எந்த புராணத்தையும் விஸ்தாரமா சொல்லவே இல்லை. அதனால ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திஷ்டே நவலட்சணா கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே தீதமுத்தமம்னு பிரகலாத சுவாமியுடைய அருள் வாக்கியது. அதனால அந்த நவவித பக்திகளையும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் போதிக்கிறதுனால அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை இது போதிக்கிறது சாதுக்கள் தெரிஞ்சின்றதுனால அவ வந்து இதை கேட்கிறா சிரவணம் பண்றா. சாதுக்கள் கேட்க வேண்டிய கிரந்தம். அவ சாதுக்கள் யார உபாசனம் பண்றா, யார ஆராதிக்கிறார், பகவான் தான் ஆராதிக்கிறார். அதனால அந்த வேதத்துல இன்னொரு பாகம் இருக்கு, சொன்ன பகவானை எப்படி எல்லாம் உபாசிக்கிறோம், தேவதைகளை உபாசிக்கிறது இருக்கு வேதத்துல. ஆனா தேவதைகளை நம்ம உபாசிச்சா கூட இந்திரன் வருணன் அக்னி முதலான தேவதைகளை நம்ம உபாசிச்சா கூட அந்த உபாசனை அந்த பக்தியெல்லாம் யாருக்கு போய் சேர்ந்துடுறது, பகவான் போய் சேர்ந்துடுது. ஆகாசா பதிதம் தோயம் யதாகச்சிது சாகரம் சர்வதேவ நமஸ்கார தேவன் பந்திகச்சதின்னு சொன்னதுனால அப்படி அந்த பகவானத்தான் எல்லாம் போய் அடையிறதுக்குனால வேதத்துல சொல்லப்பட்ட தேவதைகளுடைய உபாசனமா இருந்தாலும் சரி வேற எந்த உபாசனமா இருந்தாலும் அது வந்து பரமாத்மாவை அடையிறதுங்கிறதுனால வேதத்துல சொல்லப்பட்ட அந்த உபாசனா காண்டத்தினுடைய விஷயத்தையும் இந்த சிவன் பாகவதம்ங்கிறது வர்ணிக்கிறது. அப்ப முதல்ல கர்மாவை பத்தி வர்ணிக்கிறது, பலனை எதிர்பார்க்காமல் பண்ற உயர்ந்த கர்மாவை வர்ணிக்கிறது, அதுக்கப்புறம் பகவான் கிட்ட பக்தி பண்றதுங்கிறத அது இது உபதேசம் பண்றது, உபாசனைகளை இது சொல்லி தருது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம், இந்த சிவத் பாகவதத்திலிருந்து என்னத்தை தெரிஞ்சுக்கலாம், பரமாத்மா தான் ரொம்ப உசந்தவர், பரமாத்மா தான் சர்வோத்கிருஷ்டன். ஸ்வேதாஸ்வதரோபநிஷத்துல சொல்லியிருக்கு, நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே நத சமஸ்சாப்யதிகஸ்ச திருஷ்யதே. பகவானை விட உசந்தவாறு யாருமே கிடையாது. சரி அப்ப கேட்கலாம், அப்ப பகவானுக்கு சமானமா யாராவது இருக்காளன்னா அதுவும் கிடையாது. அப்ப ஒப்பாவும் நிக்காரும் இல்லாதவர் அந்த பகவான். அதனால அப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான வஸ்து பரமாத்மாங்கிறத ஒன்று தெரிஞ்சுட்டானா அந்த பரமாத்ம ஞானம்ங்கிறது எதிரே வருது. இந்த சிவன் பாகவதத்திலிருந்து பரமாத்மா தான் ரொம்ப உசந்தவர், அவர் தான் வாஸ்தவமான வஸ்துங்கிறதாக அந்த ஞானம் வரலாம். அதனால வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து, இந்த சிவன் பாகவதத்துல அவர் தான் உத்கிருஷ்டமானவர் வருது.
வஸ்துனஹா சக்திஹி மாயா வஸ்துனஹா காரியம் ஜகச்ச இதி ஏதத் சர்வம் வஸ்துவேவ ந கதப்ருதகு இதி தரிசனம். அதாவது இந்த உலகத்தை பரமாத்மா தான் உயர்ந்தவர்னு பார்த்துக்கிறோம் இல்லையா, அது ஒரு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து இந்த உலகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம ஜீவாத்மாக்கள்ல யாருன்னா அந்த வஸ்தூர் சொல்லப்படுற வாஸ்தவமா இருக்காருன்னு சொல்லப்படுற அந்த பரமாத்மாவினுடைய அம்சம் தான் இந்த ஜீவர்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். வஸ்துனகா அம்சகா ஜீவகா, அந்த பரமாத்மாவினுடைய அம்சம் தான் யாரு, ஜீவன். ஏன்னா வேதத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு பெரிய அக்னி இருந்ததுன்னா அந்த அக்னியிலேருந்து எது கிளம்புறது, தீப்பொறிகள். அக்னியிலேருந்து தீப்பொறிகள் கிளம்புற மாதிரி பரமாத்மாவுக்கு என்ன உண்டாருது, எல்லா ஜீவாத்மாக்களும் உண்டாதுனால எல்லா ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவினுடைய அம்சங்கள் தான் ஜீவாத்மாக்கள்னு அது ஒரு அர்த்தம். வஸ்துனஹா அம்சகா ஜீவகா, வஸ்துனஹா சக்தி மாயா, அந்த பரமாத்ம வஸ்து இருக்காரு அவரோட சக்தி எது, மாயை. அதுதான் எதை உண்டாக்குறது, இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குற அந்த மாயையை வச்சுட்டு தான் சுவாமி எதை உண்டாக்குறார், இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குற. அதனால வஸ்துனஹா காரியம் ஜெகத்து, அந்த பகவானுடைய சக்தி மாயா இருக்கு, அந்த மாயா சக்தியை வச்சுட்டு அவர் எதை உண்டு பண்றார், இந்த பிரபஞ்சத்தை அவர் உண்டு பண்றார். அதனால அவரோட காரியம் தான் இந்த ஜெகத்து, அவர் உண்டு பண்ற காரியம் தான் இந்த ஜெகத்துங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சு போடும், இந்த உலகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்கள் சரி, அதுக்கப்புறம் மாயையும் சரி, மாயையா உண்டான இந்த பிரபஞ்சம் எல்லாம் அவர் இல்லாம, அவர் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் இருக்கவில்லையா, அவர் இல்லாததுனால இதெல்லாம் இல்லை. அதனாலதான் நம்ம சொல்றோம் அவரன்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்றோம். அதனால அப்படிப்பட்ட விஷயத்த, அப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம், இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த ஞானம்ங்கிறது இது எதுல இருந்து வர விஷயம், வேதத்துல மூணாவது பாகம் ஞான காண்டம், உபனிஷத் பாகம்ங்கிற ஞான காண்டம், அதிலேருந்து ஞான காண்டம்ங்கிற அந்த உபனிஷத் பாகத்திலேருந்து இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால அப்படிப்பட்ட எல்லா விஷயங்கள் வேதத்துல கர்ம காண்டத்துல சொல்லப்பட்டது, வேதத்துல உபாசனா காண்டத்துல சொல்லப்பட்டது, ஞான காண்டத்துல சொல்லப்பட்டது, ஆகிய எல்லா விஷயங்களுமே எங்க வர்ணிக்கப்பட்டிருக்க, அத்திர இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல தான் வர்ணிக்கப்பட்டிருக்கேன், வேற எங்கேயும் வர்ணிக்கப்படவில்லைனா அப்ப எது வசந்த கிரந்தம், இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிறது ரொம்ப வசந்த கிரந்தம்னு அதே தெரியும். அப்போ வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சிரவணம் பண்ணினோம்னா அது பரம மங்களத்தை அது ஏற்படுத்தும். சிவதம்னாக அது நல்ல சுகத்தை கொடுக்கும் நமக்கு, அது மங்களத்தை ஏற்படுத்தும், க்ஷேமத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த பாகவதத்தை எதை பத்தி வர்ணிச்சிருக்கேன், பரபிரம்ம ஸ்வரூபத்தை பத்தி வர்ணிச்சிருக்கேன். அதனால அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, தைத்திரிய உபதேசம், எந்த பிரம்மத்தை பத்தி இந்த பாகவதம் வர்ணிக்கிறதோ அவர் ஆனந்த ஸ்வரூபின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அவர் தான் ஆனந்த ஸ்வரூபி. இந்த உலகத்துல இருக்கிற அல்பமான வஸ்துக்கள் எல்லாம் கூட ஆனந்தம் இருக்குன்னு நம்மளால நினைக்கிற முடியும், அந்த ஆனந்தங்களோ அவர்கிட்டே தான் வருது. அதனால கீதையில கண்ணன் என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அந்த ஒவ்வொரு வஸ்துவையும் ஜீவாத்மாக்களுக்கு பிரயோஜனமான உள்ள மாதிரி ஏதோ ஒரு அம்சம் இருக்கு. ரோஜா பூ எடுத்துட்டோம்னா அதுல என்ன இருக்கு, நல்ல ரூபம் இருக்கு, நல்ல வாசனை இருக்கு, சுகந்தமா இருக்கு. அதனால அந்த மாதிரி இந்த உலகம், அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த ரோஜா பூவை தான் அதனால ஈர்க்கப்படும். அதனால இந்த உலகத்துல எந்தெந்த வஸ்துக்கள்லாம் ஜீவாத்மாவா இருக்கிற நம்மளை ஈர்க்கிறதோ ஆகர்ஷிக்கிறதோ அந்தந்த வஸ்துக்கள்ல இருக்கிற அந்த அம்சங்கள் எல்லாம் எங்கே வந்தது, பரமாத்மாட்டே தான் வந்தது. அதனால அந்த வஸ்துக்கள் ஆனந்தத்தை நம்ம கொடுக்கறதே நம்ம நினைக்கக்கூடாது. என்ன நினைக்கணும், அந்த வஸ்துக்கள்ல அந்த பகவானுடைய அம்சம் இருக்கு, அதுதான் ஆனந்தத்தை கொடுக்கறது நினைச்சுக்கணும். அதனால ஆனந்தோ பிரம்மேதி விஜாராத்னு சொன்னதுக்கு அப்புறம் அதே சுத்தி ஏ தஸ்யைவ ஆனந்தஸ்ய பூதாரி மாத்திரம் உபஜீவந்தி, அந்த பகவானுடைய ஆனந்த அம்சம் தான் எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கு, அந்த ஆனந்தத்தான் நம்ம அனுபவிக்கிறோம்னு சொன்னதுனால அப்படிப்பட்ட பரமாத்மாவை இந்த பாகவதம் வர்ணிக்கிறதுனால அது எதை கொடுக்கும் நமக்கு, ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுக்க வேண்டிய, வேற எதையும் அது கொடுக்காது. அதனால சிவதம் தாபத்ரயோன்மூலனம்
மங்களத்தை நமக்கு அது கொடுக்குற காரணத்தினால தாபங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிப்படும். சம்சாரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தாபங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிப்படும். தனக்கு மங்களம் கிடைக்கணும்னா எது இருக்கக்கூடாது? சம்சார தாபங்கள்ங்கிறது இருக்கக்கூடாது. அந்த தாபத்திரையோடு உள்ள மூன்று விதமான தாபங்களையும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் போக்குகிறது. அந்த மூணு விதமான தாபங்கள் என்னன்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்ங்கிறதாக மூணு விதமான தாபங்கள் இருக்கு. அதுல இந்த ஆத்தியாத்மிகம்ங்கிற தாபம் இருக்கும், அது என்ன அப்படின்னா சரீர சம்பந்தப்பட்ட தாபங்கள், சரீர சம்பந்தப்பட்ட கிளேசங்களுக்கெல்லாம் ஆத்தியாத்மிக தாபங்கள்னு பேரு. அந்த சரீர சம்பந்தப்பட்ட அந்த தாபங்களையே ரெண்டா பிரிச்சிருக்கான். இந்த ஆத்தியாத்மிகம்ங்கிற தாபத்தையே ரெண்டா பிரிச்சிருக்கான், சரீரம் மானசம் அப்படின்னு ரெண்டாம். அந்த ஆத்தியாத்மிக தாபத்துல முதல் வகை வந்து வெறும் சரீர சம்பந்தப்பட்டது. அது என்ன? வியாதிகள். எவ்வளவோ வியாதிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் சரீர சம்பந்தமான தாபங்கள். மனசு சம்பந்தப்பட்ட சில தாபங்கள் இருக்கு, அது என்னென்ன? இந்த காம குரோதாதிகள் இப்ப சொன்னோம்ல, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இந்த ஆறும் நம்ம மனசுக்குள்ளேயே இருந்து நம்மளை வந்து தாபப்படும்படி பண்ணணும். அதனாலதான் இந்த ஆறு தாபங்கள் இருக்கும் மனசுக்குள்ள காம குரோதாதிகள், அதுக்கு என்ன பேருன்னா ஆறு சத்துருக்கள். இந்த ஆறு சத்துருக்களை எங்க இருக்குன்னா நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கு. அதனால புத்திசாலியா விவேகியா இருக்கிறவன் நம்ம சரீரத்துக்கு வெளியில இருக்கிற சத்துருக்களை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. எதை பத்தி கவலைப்பட்டா போதும், நமக்கு உள்ளேயே ஆறு சத்துருக்கள் இருக்கு. அதனால இந்த ஆறுக்கும் பேரு அரிஷட் வர்க்கங்கள்னு பேரு. அதனால இந்த ஆறு சத்துருக்கள் நமக்கு உள்ள இருந்து நம்மளை தாபப்படுத்துறதோ இல்லையோ, அந்த ஆறு என்ன பண்றதுங்க, நம்மளோட எப்ப பார்த்தாலும் யுத்தம் பண்ணிட்டே இருக்கு. அதனாலதான் பிருகதாரண்யக உபநிஷத்துல என்ன பண்ணிட்டாச்ச பிரஜாபதிங்கிற பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணின இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஜீவா ஜீவர்கள் இருக்கா, ஜீவாத்மாக்கள் இருக்கா. யாருங்க? தேவதைகள், அசுரர்கள். தேவதைகள்னு ஒரு பிரிவு, அசுரர்கள்னு ஒரு பிரிவு. நம்ம அப்படி ஒண்ணு நினைச்சுக்க கூடாது, தேவதைகள்னா சொர்க்கத்துல இருக்கிறவா, அசுரர்கள்னா பாதாள லோகத்துல இருக்கிறவா அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க வியாக்கியானம் பண்ற போது, இங்க உலகத்துல இருக்கிற மனுஷியாலேயே அப்படி ரெண்டா பிரிச்சு. மிருகதாரண்ய உபநிஷத்து என்ன பண்ணிருந்தோம், இந்த உலகத்துல இருக்கிற மனுஷியர்கள் ஜீவர்களையே ரெண்டா பிரிச்சு. தேவர்கள்ங்கிறவா யாருன்னா இந்த காமக்ரோதாதிகள் மனசுக்குள்ள இருந்து சத்துருக்களை நம்மளை தவிக்கும்படி பண்றதும் இல்லையா, அதை யார் ஜெயிச்சவாள இருக்கோ அவதான் யாரு? தேவதைகள். அவள்கிட்ட தேவ குணங்கள் அவள்கிட்ட இருக்கும். அசுரர்கள் யாருன்னா இந்த காமக்ரோதாதிகள் யார தாபப்படுத்துறதோ, அதை யாரால ஜெயிக்க முடியலையோ, அவைகளுக்கு யார் இடம் கொடுத்துருக்காளோ அவாதான் அசுரர்கள்ங்கிறதாக அங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அதனால இந்த ஆறு சத்துருக்களும் நம்மளை தாபப்படுத்துறது. அதனால இவைகளால ஏற்படுற தாபங்கள், சரீரத்துக்கு வரும் வியாதிகள்னால ஏற்படுற தாபங்கள், இந்த ஆத்தியாத்மிகம்ங்கிற இந்த ரெண்டு விதமான தாபங்களையும் எது போக்குறது? ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது இது போக்குறதுன்னு சொன்ன. அதுக்கப்புறம் ஆதி பௌத்திகம், ஆதி பௌத்திகம்ங்கிற ஒரு தாபம் இருக்கு. அது என்னன்னா பஞ்சபூதங்கள்னால ஏற்படுற தாபங்கள். திடீர்னு சுனாமி வருதுங்கிறான், பெரிய வெள்ளம்ங்கிறது வருதுங்கிறான், சுழல் காற்று வருதுங்கிறான், இந்த மாதிரி புயல் வருதுங்கிறான். அதனால இந்த பஞ்சபூதங்களுடைய சேஷ்டையினால ஏற்படாத அந்த தாபங்கள் இருக்கலாம் ஆதி பௌதிக தாபங்கள்னு பேரு. அதுக்கப்புறம் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், அதுக்கப்புறம் ஆதி தெய்வீகம், ஆதி தெய்வீகம். அதாவது தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னு தெய்வானுகிரகம் இல்லைன்னா தெய்வத்தினுடைய கோளாறு இருந்ததுன்னா அதனால சில தாக்கங்கள் ஏற்படும். அதனால இந்த மாதிரி ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்ங்கிற மூன்று விதமான தாபங்களும் இருக்கவே இருக்காது. யாருக்கு? ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறவாளுக்கு. அது எப்படி சும்மா பாகவதத்தை சும்மா சொல்லிட்டு போல, ஏன்னா இது எதனுடைய சாரமா இருக்குன்னு சொல்ல போல இருக்கா, வேத சாரமா இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்குங்க. வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல தரதி லோகம் ஆத்ம இது. இந்த எவன் இந்த பாகவதம் எதை போதிக்கிறது? பரமாத்மாவை பத்தி போதிக்கிறது. பரமாத்ம ஞானம் ஒருத்தன் வந்து கொடுத்துனா அவன் இந்த சம்சாரத்தில் இருக்கிற எல்லா சோகங்களையும் தாண்டி விடுகிறான்.
பரமாத்ம ஞானத்தை அடைஞ்சவன் சம்சாரத்தில் இருக்கிற எல்லா சோகங்களையும் தாண்டான்னு நடத்தும். சம்சாரங்கிறது அவருக்கு இல்லாம போயிடுறது, சம்சாரமே அவருக்கு இல்லாம போயிட்டுனாங்க, அப்ப அவருக்கு இந்த தாபங்கள்ங்கிறது இருக்கவே இருக்காதுங்கிறதாக தாத்யம். அதனால தாபத்ரயோன்மூலனம், அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதே மகா முனி கிருதே. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை யார் எழுதினார்? வேதவியாசர் சொல்றார் பாருங்கோ, இதை நான் எழுதினேன்னு அவர் சொன்னேன். ஸ்ரீமத் பாகவதே மகா முனி கிருதே போட்டார். இந்த மகா முனிங்கிறது யாரு அப்படின்னா, ஸ்ரீதர சுவாமி வியாக்கியாரம் கொடுக்க, ஸ்ரீமன் நாராயணா. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வைகுண்டத்தில் இருக்கிற பிரபு காலமே சுவாமி, அவர் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை முதல்ல தன்னுடைய சுய சரித்திரமாக, சுய சரித்தையாக, ஆட்டோபயோகிராஃபியாக அதை ரொம்ப சுருக்கமா எழுதி வச்சார். அதனால அவர் சுருக்கமா எழுதி வச்சார் ஸ்ரீமத் பாகவதே மகா முனிகிருதே. அந்த மகா முனிகின்னு சொன்னா அந்த சிவன் நாராயணன், அவர் முதல்ல சுருக்கமா தன்னோட சரித்திரத்தை எழுதியிருக்காருன்னா அவருக்கு தன்னோட சரித்திரத்திலே சுவாரஸ்யம் இருந்ததுனால அதை எழுதுவார். அதனால இந்த சிவத் பாகவதம்ன்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நம்ம கேட்கலாம், அந்த மகா முனிகி பகவான வந்து பெரிய முனிவர்னு ஏது எழுத்து அப்படின்னா, ஏற்படும் சொன்னா அதுவும்
இந்த ஸ்லோகத்தை பூர்வ ஜென்ம சுகிருதம் இருந்தா இந்த கிருஷ்ணன் மேல பக்தி வரும், இந்த சிவன் பாகவத்தை கேட்கிற எண்ணம் ஏற்படும் சொன்னான். அது மட்டும் இல்ல, இது ஒரு ஜென்மால இருந்தா கூட வராது, ஒரு ஜென்மால அப்படிலாம் பண்ணியிருந்தா கூட வராதுன்னு அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னான். ஜென்மாந்தர சகசிரேஷு தபோத்யாக சமாதி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. ஆயிரக்கணக்கான ஜென்மாக்கள்ல நிறைய புண்ணியங்களை பண்ணி 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 பூர்வ ஜென்மால பண்ணின எல்லா பாபங்களும் நசிச்சு போயிருந்தா நிர்தூதமா இருந்தால்தான் இந்த கிருஷ்ணன் கிட்ட அந்த பக்திங்கிறது ஏற்படும். அதனால அப்படிப்பட்ட அந்த பாக்யசாலிகள் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சிரவணம் பண்ணுவா, அவளுக்கு தான் இந்த கிருஷ்ண பக்தி வருங்கிறதாக சொல்லி சுஸ்ரூஷுபிகி தக்ஷணால் இப்படி புண்ணியங்களை பூர்வ ஜென்மால பண்ணினவா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க வந்துட்டானா தக்ஷணாக்கு கேட்க வந்த உட்கார்ந்த அந்த கணத்திலேருந்து அந்த கிருஷ்ணன் கிட்ட அந்த பக்தியோ உண்டாகிடும்ங்கிறதாக சொல்லி அப்படிப்பட்ட மோசந்த கிரந்தம் இது. இந்த கிரந்தத்தினுடைய விசேஷத்தை இரண்டாவது ஸ்லோகத்துல சொன்னாள். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிறது எப்படிப்பட்ட கிரந்தம் தெரியுமா? தாச சொல்ற நிகம நிகம கல்பதரோ கலிதம் பதம் சுகமுக அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரவோ ரசிகாக முகிபாவுகாக. நிகம கல்பதரோ கலிதம் பதம், நிகமகாங்கிற பதம் அதுக்கு என்ன அர்த்தம்னா வேதம். நிதராம் கமயதி இது நிகமா, நம்மை நல்ல விஷயங்களை அறியும்படி பண்றதுங்கிறதுனால வேதத்துக்கு நிகமகான். என்ன நல்ல விஷயங்களை அறியும்படி பண்றதுன்னா சதுர்வித புருஷார்த்த சாதனானி போதயதி. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு நாலு புருஷார்த்தங்கள், அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றவே, இந்த நாலு புருஷார்த்தங்களுக்கும் என்னென்ன சாதனைகள், இந்த நாலு புருஷார்த்தங்களையும் ஒரு மனுஷன் அடையணும், அந்த நாலு புருஷார்த்தங்களையும் அவன் எப்படி அடையலாம்னு அதுக்கு வேணுங்கிற சாதனங்கள் எல்லாம் எது போதிக்கிறது, வேதம்ங்கிறது போதிக்கிறதுனால அதுக்கு நிகமகான்னு பேரு. அந்த வேதம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா நிகமகா, அது நிகம கல்பதரோர் கலிதம். இந்த வேதம்ங்கிறது ஒரு கல்பக விருட்சம் மாதிரி சொன்ன என்ன தாத்பரியம்னா அது ஒரு விசேஷம். கல்பக விருட்சம்ங்கிறது எங்க இருக்கு? தேவலோகத்துல தான் இருக்கு. ஆனா இந்த வேதம்ங்கிற கல்பக விருட்சம் பூலோகத்துல இருக்கு. அப்ப எது உசந்தது? பூலோகத்துல இருக்கிற கல்பக விருட்சம் மாதிரி இந்த வேதம்ங்கிறது. இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா இந்த கல்பக விருட்சத்தினுடைய அடிவாரத்துல ஒரு பக்தன் போய் அவன் என்ன பிரார்த்தனை பண்றானோ அதை மட்டும்தான் எது கொடுக்கும்? கல்பக விருட்சம். ஆனா இந்த வேதம்ங்கிற கல்பக விருட்சம் இருக்கும் இல்லையா, அது அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணவன் எதை வேண்டுகிறானோ எதை பிரார்த்திக்கிறானோ எதை பிரார்த்திக்கலையோ பிரார்த்திக்காம விட்டுடுறானோ எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது இந்த வேதம்ங்கிற சொன்ன. அதனால அந்த வேதம்ங்கிறது ஒரு பெரிய கல்பக விருட்சம் மாதிரி இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிறது அந்த மாதிரி உயர்ந்த வேதத்தினுடைய சாரம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் அந்த மாதிரி வேதத்தினுடைய சாரமூதமா இருக்கு. புராணமா இருந்தாலும் அது வேத சாரமா இருக்கு. அது என்ன சொல்லப்படுற இதம் பாகவதம் புராணம் பிரம்ம சங்கீதம். பிரம்ம சப்தத்துக்கு வேதம் நடக்கும். இந்த ஸ்ரீமத் பாகவதம் வேதத்துக்கு சமானமானதுன்னு சொன்னார். அது மட்டும் இல்ல பின்னால் சொல்லப்படுற சர்வ வேதேதிகாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம். எல்லா வேதங்கள் எல்லா இதிகாசங்கள் எல்லா புராணங்கள் எல்லாத்தினுடைய சாரபூதமாக இருக்கிறது இந்த ஸ்ரீமத் பாகவதம் சொன்னார். அதனால அப்படிப்பட்ட வேதம்னு ஒரு கல்பக விருட்சம் இருக்கும். அந்த வேதம்ங்கிற கல்பக விருட்சத்தை இப்ப நம்ம கொஞ்சம் கல்பனை பண்ணி பார்த்துக்கணும். இப்ப நம்ம சரீரம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சரீரத்தை ரெண்டா பிரிக்கணும்னு வச்சுக்கணும். சரீரத்தை ரெண்டா பிரிக்கணும்னா புத்திசாலியா இருக்கிறவங்க எப்படி பிரிக்கணும்னா சமபாகமா பிரிக்க முடியாது. நம்ம சரீரத்தை ரெண்டா பிரிக்கணும்னா ரெண்டு சமபாகமா பிரிக்க முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? என்ஷான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லியிருக்கோம். அதனால இதை ரெண்டா பிரிச்சு விஷுவலைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. எப்படி பிரிக்கணும்? இந்த தலைங்கிறது ஒரு ஜாண்டா இருக்கு. ஆனா அந்த ஒரு ஜாண்டா இருக்கிற தலையில எல்லா ஞானேந்திரியங்களும் அங்கதான் இருக்கு. காது கண்ணு மூக்கு முதலான ரசனேந்திரியம் நாக்கு முதலான எல்லா ஞானேந்திரியங்களும் அங்க இருக்கு. அதனால ஞானேந்திரியம் இல்லைன்னா மனுஷன் என்ன ஆயிடுவான்? ஜடமான பண்ணுவான். அதனால அந்த ஒரு ஜான் இருக்கிறதுனால அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை ஒரு தனி பார்த்து அதுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து அதை தனியா வச்சுக்கணும்.
மீதி ஏழு ஜான் இருக்கிற அந்த உடம்பு வந்து அதை இன்னொரு பாகமாக தான் வச்சுக்கணும். அப்படியே சரீரத்தை நம்ம ரெண்டு பாகமாக பிரிக்கிறோமோ இல்லையா? அப்போ ஒரு போர்ஷன் வந்து எப்படிப்பட்ட போர்ஷனா இருக்கு? பெரிய போர்ஷன். ஒரு போர்ஷன் பெருசு, இன்னொன்று சின்னதாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த வேதத்திலையும் ரெண்டு போர்ஷன், வேதத்திலையும் ரெண்டு போர்ஷன். ஒரு போர்ஷன் என்னன்னா கர்மகாண்டம். முன்னால மூன்று நிலை, இப்போ ரெண்டு நிலையிலே கர்மகாண்டம்னு சொன்னோம் இல்லையோ, அதில் எதை சேர்த்துக்கலாம்? தேவதைகளுடைய உபாசனத்தெல்லாம் சொன்ன அந்த உபாசனா காண்டத்திலேயே கர்மகாண்டத்திலேயே சேர்த்துக்கலாம். அதனால கர்மகாண்டம்ங்கிறது வேதத்தில் ரொம்ப பெருசு. கர்மகாண்டங்கிற பாகம் பெருசு. ஞானகாண்டம்ங்கிற பாகத்துக்கு உபனிஷத் பாகம்னு பேர். ஞானகாண்டங்கிறது உபனிஷத் பாகம். அதனால எந்த வேதத்தை நம்ம எடுத்துட்டாலும் அந்த உபனிஷத் பாகம் வந்து சின்னதாகும். ஒவ்வொரு வேதத்திலையும் ரிக்வேதத்தினுடைய உபனிஷத்தாக ஐத்தரேய உபனிஷத் அது ரொம்ப சின்னதாக இருக்கு, ரிக்வேதம் பெருசா. அது மாதிரி கர்ம காண்டங்கிறது பெருசா இருக்கு, ஆனா ஞான காண்டங்கிறது உபனிஷத் பாகங்கிறது சின்னதாக இருக்கு. அதனால இதுக்கு கௌரவம் குறைச்சல் அர்த்தம் கிடையாது. உபனிஷத் பாகம்னா வசந்தது, சின்னதா இருந்தாலும் உபனிஷத் பாகம் தான் ரொம்ப வசந்தது. அப்போ இந்த வேதத்துல உபனிஷத் பாகம்ங்கிறது எது மாதிரி இருக்கு? வேதத்துக்கு சிரஸ் மாதிரி இருக்கு, வேதத்துக்கு அது தலை மாதிரி இருக்கு. அதனால இந்த உபனிஷத்தை என்னன்னு சொல்லுவாரா? ஸ்ருதி சிரஸ். ஸ்ருதி சுத்திக்கீனா வேதம், வேதத்தினுடைய சிரோபாகமா எது இருக்கு? தலை மாதிரி எது இருக்கு? இந்த உபனிஷத்து இருக்கு. அப்ப அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது வேத சாரமா இருக்குன்னு சொன்னாரு. அதுலயும் முக்கியமா எப்படி இருக்குது? உபனிஷத் சாரமா இருக்கு. பரமாத்மாவை பத்தி விசேஷமா சொன்னதுனால இது உபனிஷத் சாரமா இருக்குன்னு சொல்லி நிகம கல்பதரோர் கலிதம் பலம். அதனால ஒரு கல்பக விருட்சம் இருந்ததுனால மேல பழம் இருக்கும் இல்லையோ. அப்போ இந்த பாகவதம்ங்கிற புராணம் வந்து வேதம்ங்கிற அந்த மரத்தினுடைய மேல் பாகமா இருக்கிற அந்த உபனிஷத்துங்கிற அந்த பாகத்துல இருக்கக்கூடிய ஒரு பழம். இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது அந்த வேதம்ங்கிற கல்பக விருட்சத்துல உயர்ந்த பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் சொன்னார். உச்சி கலையில இருக்கிற பழத்துக்கு திதிப்பு ஜாஸ்தி. அதனால அந்த மாதிரி சுத்தி சிரசங்கிற அந்த பாகத்தில் இருக்கிற பழம் இது சொன்னார். நிகம கல்பதரோர் கணிதம் பழம். நம்ம கேட்கலாம், அப்ப உச்சி கலையில இருந்ததுன்னா அது எப்படி கிடைச்சது? நமக்கு ரொம்ப கிடைக்காது. அதனால சொன்னார் கலிதம் பலம். கலிதம் பலம்ங்கிறதுல என்ன சொன்னார்னா, ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் பண்ணும்போது ஆலப்ய ஆபோக்தி உச்சிக்கலையில பழம் இருந்ததுன்னா பறிக்கிறதுக்கு சோமல் போட்டுனா அது அங்கேயே இருந்துட்டு போட்டு வந்து விட்டுருவோம். அதனால உச்சிக்கலை பழம் கிடைக்கவே கிடைக்காது. அது கிடைச்சிருக்கு. அந்த உச்சிக்கலை பழமா இருக்கிறதுனால அந்த வேதத்தினுடைய உச்சிக்கலை பழமா இருக்கிற சிவன் தாகம் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சதுன்னா கலிதம். கலிதம்ங்கிற பதத்துக்கு என்னன்னா அந்த உச்சிக்கலையிலேருந்து நழுவி வந்திருக்கு. நட்டமா கலிதம்னா நழுவி வந்திருக்கு. நட்டம் ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானம் பண்ண சனைஹி அகண்டம் ஏவ அவதீர்ணம் நது நது உச்சதி பாதேன ஸ்புடிதம். ரொம்ப அழகான வியாக்கியம். சனைஹி அகண்டமேவ அவதீர்ணம் நது உச்சதி பாதேன ஸ்புடிதம். அந்த உச்சி கடையில இருக்கிற பழம் தொப்புரு கீழே விழுந்திருந்ததுன்னா சின்ன விதமா பண்ணும். அந்த மாதிரி இந்த பாகவதம் அல்ல. உச்சி கடையில இருந்த பழம் என்னாச்சு? அந்த உச்சி கடையில இருந்து அடுத்த கலைக்கு அதுல நழுவி விழுந்து, அந்த அடுத்த கலையில இருந்து அதுக்கு அடுத்த கலையில அது தாங்கிக்கிற மாதிரி அங்க நழுவி விழுந்து, அப்படி ஒவ்வொரு கலையா நழுவி 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 வந்து எங்க வந்துவிட்டோம்? இந்த பூமிங்கிற அந்த பிரதேசத்தை அழைச்சி நம்மளோட பூலோகத்துல நம்மளுக்கெல்லாம் கிடைச்சி விட்டோம். அதனால இந்த வேதத்தினுடைய உயர்ந்த உபனிஷத் பாகத்துல பழுத்த பழமா இருக்கிற ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு பூர்ணமாவே கிடைச்சிருக்கு. இல்லாட்ட என்ன ஆகும்? டொப்புன்னு விழுந்திருந்தா அது சின்ன சின்னமாக கேட்கும், ஒத்திருக்கும், பிரயோஜனம் இல்லாத இருக்கும்னு சுவாரஸ்யம். அப்ப நம்ம கேட்கலாம், இந்த ஸ்ரீமத் பாகவதம் அந்த உயர்ந்த கிளையினுடைய பழம் மாதிரி எப்படி வந்தது? பூர்ணமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி வந்ததுன்னு ஏற்கனவே சொன்ன ஸ்ரீமத் பாகவதே மகா முனி கிருத்தே. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை முதல்ல யார் எழுதினார் பார்த்தோம். வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் இத வந்து தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி மாதிரி சுருக்கமா எழுதினார்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சுவாமி என்ன பண்ணாரா? அவர் தான் ஜெகத் பிதா, அவர் தான் ஜெகத் பிதா. பிதாவுக்கு என்ன பொறுப்பு? அப்பாவா இருக்கிறவ தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கணும், அது அப்பாவுடைய கடமை. அதனால பகவதி அனுசிஷ்டேரே பாவ்யம் பிது புத்திரேன. இது புத்திரனா இருக்கிறவனுக்கு அப்பா
நல்ல விஷயங்களை சொல்லி தந்தோம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால ஜெகத்பிதாவா இருக்கிற சிவன் நாராயணன் என்ன பண்ண, அவருடைய நாதி கவலத்திலேருந்து உற்பத்தியான பிரம்மதேவர் இருக்காரு இல்லையோ, அவர் அவருக்கு புத்திரஸ்தான். அதனால நான் எழுதிய ஆட்டோபயோகிரபியா இருக்கிற என்னோட சரித்திரத்தையே அந்த பிரம்மதேவருக்கு உபதேசம் பண்றேன்னு சிவன் நாராயணன் பூர்ணமாக தான் எழுதின சுருக்கமா இருக்கிறத இந்த பிரம்மதேவருக்கு உபதேசம் பண்ணினார். பிரம்மதேவர் என்ன பண்ணினார், அவருடைய புத்திரரா இருக்கிற நாரத மகரிஷிக்கு அதை உபதேசம் பண்ணினார். நாரத மகரிஷி அதை வேதவியாசருக்கு உபதேசம் பண்ணினார். வேதவியாசர் அவருடைய புத்திரரா இருக்கிற சுகபிரம்ம மகரிஷிக்கு அதை உபதேசம் பண்ணினார். சுகபிரம்ம மகரிஷி பிராயோபவேசம் பண்றார் கங்கா தீரத்துல அந்த பரீட்சித்த மகாராஜனுக்கும் சூத பௌராணிகருக்கும் சுகபிரம்ம மகர்ஷி இதை போதிச்ச. அந்த சூத பௌராணிகர் சௌனஜாதி மகர்ஷிகளுக்கு இந்த சிவன் பாகவதத்தை போதிச்ச. அதனால இந்த குரு சிஷ்ய பரம்பரை மூலமாக அது பூர்ணமாக சின்னாபின்னம் ஆகாமல் அப்படியே இந்த சிவன் பாகவதங்கிறது நமக்கு பூர்ணமாக அது கிடைச்சிருக்கேன்னு சொல்லி நிகம கல்பதரோ கலிதம் பதம். அது மட்டும் இல்ல, உச்சிக்கடையிலேருந்து அப்படியே பூர்ணமாக கிடைச்ச பழம் மட்டும் இல்ல, சுகமுகாது அந்த உச்சிக்கடையில இருக்கிற ஒரு பழத்தை ஒரு கிளி வந்து கொத்த போச்சு. அந்த கிளி கொத்த போற சமயத்துல அந்த வைப்ரேஷன் தாங்காம அந்த பழம் நழுவு. அப்ப கிளியை கொத்தறதுக்காக போன போது அந்த வைப்ரேஷன் தாங்காமே அந்த பழம் நழுவுனா கிளி கூட அதை கொத்தல், கிளி கூட அதை கொத்தல. ஆனா கிளி அதுகிட்ட போச்சுங்கிறதுனால அந்த பழத்துல ருச்சிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் நல்லா தெரியாது, கிளி கொத்திரா பழம் சொல்றாங்க. இங்க இந்த சிவன் பாகவதங்கிறது கிளி கொத்த போத பழம் அப்படின்னு அப்ப கொத்த சமயம் தான் நழுவி பூர்ணமா விழுந்து விடுத்தோ. அதனால மிகவ கல்பதரோர் கலிதம் பதம் சுகமுகாது, இது ஒரு அர்த்தம். அதனால கிளி கொத்த போற பழம் மாதிரி இது அவ்வளவு சுவாரஸ்யம் உள்ளது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த வியாசர் எழுதுற சிவன் பாகவதத்தை மூணாவது ஸ்லோகம் இது சிவன் பாகவதத்தில், அந்த மூணாவது ஸ்லோகம் எழுதுற போது இவருக்கு என்ன தெரியும், நான் சிவன் பாகவதத்தை எழுதுறேன், நாரதனுக்கு உபதேசம் பண்ணி நான் எழுதுறேன்னு எனக்கு தெரியும். இதை வந்து சுகர் வந்து என் உள்ள சுகர் வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு யாருக்கு தெரியாது, வேதவியாசருக்கு தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணாரா, என் குழந்தை இருக்காரே அந்த சுகன் அவர் வந்து பிரம்மனிஷ்டர், அவர் பிரம்மனிஷ்டா நம்ம என்னோட வசந்தவன் என் புள்ள சொல்லப்படாது, வேதவியாசரோட வசந்தவர் அவரோட உள்ள சுகபிரம முயற்சி என்றால் பிரம்மனிஷ்டா. அதனால என் குழந்தை அப்படிப்பட்ட யோகியதை உள்ளவன், அவன் மூலமாகத்தான் நான் எழுதுற பாகவதம் பிரச்சாரமாக போகுதுன்னு முன்னாலே தீர்க்க தரிசனத்தினால தெரிஞ்சுட்டு அந்த வேதவியாசர் வந்து இந்த முதல் இந்த மூணாவது ஸ்லோகத்தையே சுகமுகாதுன்னு பின்னால வர போற விஷயத்தை தீர்க்க தரிசனத்தினால சொல்லிட்டாளாம். அதுக்கப்புறம் அதே பிரகாரம் இந்த சுகபிரம்ம மகர்ஷி மூலமாக தான் இந்த சிவத் பாகவதங்கிறது பிரச்சாரம் அழிச்சு எழுதினவர் வியாசர், அது பிரச்சாரமானது பிரம்மனிஷ்டாளர் இருக்கிற சுகபிரம்ம மகர்ஷி மூலமா, அந்த சுகபிரம்ம மகர்ஷி மூலமா இந்த சிவத் பாகவதம் பிரச்சாரம் ஆகிட்டான். அப்போ பிரம்ம வைவர்த்த புராணத்தை ஒரு ஸ்லோகம் இருக்கு, சுவாமி கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சுகபிரம்ம பற்றி இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க, அத சுவாமி கிருஷ்ணன் கோலோகத்துல இருந்து கேட்டான். கோலோகத்துல இருக்கிற சுவாமி அதை கேட்டுட்டு வேத வியாசரை பார்த்து சொன்னாலாம், வியாசத்வதீயதனஹா சுகருங்கிற பேர் யாரு கொடுத்ததுன்னா, இந்த சுகர் வந்து இந்த பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கார். அதை கேட்டுட்டு கோலோகத்துல இருந்த சுவாமி கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் இந்த வியாசரை பார்த்துக்கா, உங்க குழந்தை இருக்கானே அந்த குழந்தை வந்து சுகன், அவன் வந்து அந்த பாகவதத்தை அழகா சொல்றான், சொல்லதை சொல்லும் கிளிப்பிள்ளை சொல்லுவா, அதனால நீ எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறோம் அதே பிரகாரம் அந்த குழந்தை வந்து அந்த பாகவதத்தை சொல்றா, சுகவன் மனோஜம் சொன்னதை சொல்ற கிளிப்பிள்ளை மாதிரி ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கா குழந்தை. அதனால உன் குழந்தைக்கு என்ன சுகங்கிறதாகவே பேர் இருக்கட்டும், அவன் கிளிவாய் சொன்னதுனால அவனுக்கு பேரு சுகன்னே இருக்கட்டும்னு சுவாமி அனுகிரகம் பண்ணி அந்த நாமா கிடைச்சதுன்னு பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருக்கிற மகான்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கா சாதிச்சிருக்க. அதனால அப்படி அந்த அழகான மதுரமான இனிமையான பழம்
அங்கேருந்து நழுவி விழுந்திருக்கும் பூமியில அது எப்படிப்பட்டது? அமிர்த திரவ சம்யுதம், அமிர்தம் தான் என்ன அர்த்தங்க? நம்ம நல்ல சுவையா இருக்கிற மதுரமா இருக்கிற ஒரு பானத்தை பானாங்கீரை சாப்பிடும் போது என்ன பண்றோம்? அமிர்தமா இருக்கு. அமிர்தம்னு சொன்னா ஆனந்தம், அமிர்தம்னா ஆனந்தம். அமிர்த திரவம், திரவம்னா லிக்விட், திரவம்னா லிக்விட். அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஆனந்தத்தினுடைய சாரா இருக்கு, ஆனந்தத்தினுடைய எசன்ஸா இருக்கு, ஆனந்தத்தினுடைய ஜூஸா இருக்கு. அப்போ அமிர்த திரவ சம்யுதம், இது ஆனந்தத்தினுடைய ஜூஸா இது இருக்கு. அப்படிப்பட்ட இது இந்த சிவன் பாகவதம். பீபத பாகவதம், இந்த பாகவதம்ங்கிற இருக்கையும் அதை எல்லாரும் பானம் பண்ணி நிகழ்ச்சி கேட்டா முன்னால பழம்னு சொல்லிடுறேன். நிகவ கல்பதரோ கலிதம் பதம், பழம்னு சொன்னாலே பழத்தை எப்படி பானம் பண்ண முடியும்? ஜூஸ்னா பானம் பண்ணலாம், நீங்க முன்னால பிபத்தா பாகவதம், அது ஒரு பழம்னு சொன்னேன்னு சந்தேகம் வருதோ. அதுக்காக சொன்ன இந்த பிபத பாகவதம்னு சொன்ன, பிபத பாகவதம்னு சொன்னா ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வரும்னா, யாசர் எழுதின 18 புராணங்கள்ல தேவி பாகவதம், அதனால் தேவி பாகவதம் ஒரு சந்தேகம் வருமா? அதுக்காக இங்க மான்கள் எழுதி வியாக்கியாரம் பண்ணியிருக்கா, ஒதுக்கி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை.
ஒதுக்கி தள்ளுற அம்சமே இல்லை. முழுக்க முழுக்க ஜூஸா இருக்குன்னு சொல்றேன், வேதவியாசர் பார்த்து ஒரு கேட்டான்னு வச்சுக்கோ, இதை ஒதுக்கி தள்ளுற விஷயமே இல்லை, முழுக்க முழுக்க ஜூஸா இருக்கிறேன். அவன் ஏன் பழம்னு சொல்றேன், ரசம்னே சொல்லிட்டு ஜூஸ்னே சொல்லிருக்கலாமே. நீங்க பார்த்தா பாகவதம்னு என்று நிகம கல்பதரோர் கணிதம் பழம் பழம்னு ஏன் சொல்றேன் முன்னாலு கேட்டான். இல்லப்பா இப்படி எல்லாம் உதர்க்கமாலாம் கேட்கக்கூடாது. என்ன உன்னால பழம்னு தான் சொன்னேன், இப்ப அது ரசமயமா இருக்கிறதுனால ரசம்னு சொல்றேன். ஆனா உன்னால ஏன் தெரியுமா பழம்னு சொன்னேன், அந்த உபனிஷத்துக்கிற அந்த உயர்ந்த பாகத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன்னு இல்லையா, அதை எப்படி சொல்லியா உபனிஷத்துக்கிறது வேதத்தினுடைய உயர்ந்த கடை மாதிரி இருக்கு, அதுலேருந்து இது வந்ததுன்னு சொல்றதுக்காக பழம்னு தான் சொல்ல முடியும். ஆனா அப்பவே அது உயர்ந்த கடையிலேருந்து வந்த ரசம்னு சொன்னா அது நழுவி 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 விழுந்திருந்தா கூட கலிதஸ்ய ரசஸ்ய பாதும் அசக்கியத்வார் ஜூஸா இருந்து பூமியில வந்து மண்ணில் ஒழுந்து விட்டுனா ஒத்துராலே அதை பயன்படுத்த முடியாது, ஒத்துராலே சாப்பிட முடியாது. அதுக்காக தான் அங்க பழம்னு சொன்னேன், இங்க வந்து ரசம் கலிதஸ்ய ரசஸ்ய பாதும் அசக்கியத்வார் சொல்லி அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த சிவன் பாகவதத்தை எப்படி அனுபவிக்கணும் நான் சொல்றவர் சாப்பிட்டான், தேவலோகத்தை கிடைக்கிற அமிர்தம் அவன் கிடைச்சதே சாப்பிட்டான்னா ஆசைப்பட்டு பட்டுச்சு கொள்ள ஆசையை சாப்பிட்டுட்டே இருப்பான். சாப்பிட சாப்பிட என்ன ஆயிடும், புத்தி வந்து அப்படியே மயக்கத்தை அடைஞ்சிடும், மயங்கி போய் லயம் அடையிறதுக்கு மனசு லயம் அடையிற வரைக்கும் எதை சாப்பிடுவான், அந்த ரசமா இருக்கிற அந்த அமிர்தத்தை சாப்பிடுவார். அந்த மாதிரி இந்த சிவன் பாகவதத்தை சிரவணம் பண்ணிட்டே இருக்கும், கேட்டுட்டே இருக்கோம், அதை கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கும், எது வரைக்கும் உங்க மனசு லயமடைகிற வரைக்கும், அதுலயே கிருஷ்ணன்றையே மனசு லயிக்கிற வரைக்கும் இதை வந்து நீங்க கேட்டுட்டே இருக்கோங்கிறதாக நமக்கெல்லாம் ஒரு அறிவுரையை சொல்லி வேதவியாசர் இந்த ஆரம்ப பிரகரணத்தை பூர்த்தி பண்ற பண்ணின உடனே இந்த சிவன் பாகவதங்கிற அந்த கிரந்தம் எப்படி ஏற்படுத்துதுன்னு அதை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். நைவிசே நிமிஷக்ஷேத்ரே ரிஷய சௌனகாதயஹ சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமமாசத தயேகதா துமுனயஹ ப்ராதர்ஹுத ஹுதாக்னயஹ சத்கிருதம் ஸ்தூதமாசீனம் பப்ரச்சுரிதமாதராத். இந்த சிவத் பாகவதம் எப்படி ஏற்பட்டதுன்னு அந்த சரித்திரத்தை வர்ணிக்க ஆரம்பிச்சார். ஒரு சமயம் சௌனகாதி மகர்ஷிகள் நைவிசாரண்ய க்ஷேத்திரத்துல சத்திர யாகம்னு ஒரு பெரிய யாகத்தை பண்ணினாலாம். அவ சத்திர யாகம்ன்றது எப்படி பண்ணினானா, சத்ரம் ஸ்வர்காய லோகாய சகஸ்திர சமமாசத. இந்த சௌனகாதி மகர்ஷிகள் ஆயிரம் வருஷங்கள் தொடர்ச்சியாக அந்த சத்திர யாகம்ங்கிறத பண்ணினாள். பாருங்க, சாதாரணமா ஒரு நாளைக்கு ஆத்துல ஒரு கணபதி ஹோமமோ அல்லது சுதர்சன ஹோமமோ பண்ணணும் தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுறோம். ஆயிரம் வருஷங்கள் இந்த சத்திர யாகம்ங்கிறத பண்ணணும்னு சௌனகாதி மகர்ஷிகள் தீர்மானம் பண்ணினானா, அவளுக்கு எவ்வளவு பக்தி சொந்தம் இருக்குது கர்மானுஷ்டானத்துலன்னு நமக்கு நல்லா தெரியுது. எதுக்காக பண்ணினா, இந்த ஆயிரம் வருஷங்கள் நீடிக்கக்கூடிய அந்த சத்ரயாகத்தை ஏன் பண்ணினானா, சத்ரம் ஸ்வர்காய லோகாய. வேதம் என்ன சொல்லியிருக்கா, ஸ்வர்க காமோ யஜேதான்னு சொல்லியிருக்கு. ஸ்வர்க பிராப்தி அடையணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்த யாகங்களை பண்ணணும். எட்டிய சுரூபியா இருக்கிற விஷ்ணுவை யாகங்கள்னால ஆராதிச்சோம்னா நமக்கு ஸ்வர்க்கம்ங்கிறது கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறதுனால ஸ்வர்காதி போகங்களை உத்தேசிச்சு சௌனகாதி வளர்ச்சிகள் ஆயிரம் வருஷங்கள் அந்த சத்திர யாகத்தை அனுஷ்டானம் பண்ணினார்கள். எந்த இடத்துல அனுஷ்டானம் பண்ணினார்கள்னா நைவிசாரண்ய க்ஷேத்திரத்துல இதை பண்ணினார். என்ன நம்ம பண்ற சத்காரியங்கிறத ஒரு நல்ல க்ஷேத்திரத்துல அதை பண்ணணும். அதனால நம்மளாம் சாதாரணமா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ற போது கூட பண்ணிருக்கிற வாத்தியார்கள் சொல்ற, ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத சுவாமி சந்திதம் பண்ற அந்த கர்மா ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்துல நம்ம பண்ணக்கூடியதா இருக்கணும்ங்கிறதுக்காக அப்படி சொல்ற வழக்கம். அதனால இந்த நைவிசாரண்யம்ங்கிறது புண்ணிய க்ஷேத்திரமா இருக்கிறதுனால அதை தேர்ந்தெடுத்து அங்க வந்து இந்த சத்திர யாகத்தை பண்ணினாலாம். இந்த நைவிசாரண்ய க்ஷேத்திரத்தை இவாளா தேர்ந்தெடுக்கணும், இந்த சௌனகாரி மகர்ஷிகளா இதை தேர்ந்தெடுக்கல.
சௌனகாதி மகர்ஷிகள்னா என்ன அர்த்தம்னா பல மகர்ஷிகள், அதுல யார் முதன்மையானவர்? சௌனகர்ங்கிறவர் முதன்மையானவர். அவருக்கு ஏன் சௌனகர்னு பேர் வந்ததுன்னா வியாக்கியானம் பண்ணியிருக்கான். சௌனா அப்படின்னாக்கா சௌனகாங்கிற பார்த்துக்கு என்ன அர்த்தம்னா சர்வ விவேகத்திற்கு. சௌனகான்னு சொன்னாக்க முழுக்க முழுக்க விவேகத்தோட கூடின பார்வையை உடையவன், முழுக்க முழுக்க விவேகத்தோட கூடின பார்வை உடையவர். அதிவேகம்ங்கிறதே அவருக்கு கிடையாது. அதனால சௌனகா ஏவ சௌனகா, சௌனகான்னு சொன்னாலும் அதே இருந்தாலும் சௌனகானாலும் அதே இருந்தா முழுக்க முழுக்க விவேகத்தோட கூடின பார்வையை உடையவர்னு அர்த்தமா. ஏன் அப்படி அவருக்கு பேர் வந்ததுன்னா, அவர் எதை பற்றி கேட்க போற, பகவானோட சரித்திரத்தை நீங்க சொல்லணும்னு கேட்க போற தன்னோட குருவிட்ட இந்த சௌனகாரி மகர்ஷிகள் என்ன கேட்க போறாங்கன்னா, பகவத் குணத்தை சொல்லும் போது கேட்டாலும் அந்த பகவத் குணத்தை நீங்க சொல்லும் போது கேட்கிறவாளுக்கு தான் இந்த விவேகம் உள்ள பார்வையில் இருக்கு நட்டம். அதனால அப்படிப்பட்ட அந்த விவேக திருஷ்டி உள்ள அந்த சௌனகர்ங்கிறவர் தன்னுடைய அந்த க்ஷேத்திரத்துல இருந்த சூத பௌராணிகர்னு ஒருத்தர், அவர் குருஸ்தானத்துல இருந்துட்டு இருக்க. அதாவது பொதுவா பொதுவா இந்த யாகங்களை பண்ற அளவுக்கு இந்த யஜ்யங்கள்லாம் பகல்ல முடிஞ்சு போடும், பகல் பொழுதுல இந்த யஜ்யங்கள்லாம் முடிஞ்சு போயிடும். பொதுவா அந்த மத்தியான காலம் ஆரம்பிக்கிற சமயத்திலேயே அதெல்லாம் முடிஞ்சு போடும். மத்தியான வேளையில இந்த ரிஷிகள்லாம் பேசாமதான் இருப்பாங்க, யஜ்யானுஷ்டானங்கிறது அப்ப இருக்காது. ராத்திரி வேளையிலையும் இந்த யஜ்யாதி காரியங்கள் இருக்காது. அந்த மாதிரி சமயத்துல இந்த சௌதகாதி மகர்ஷிகள் பொழுதுபோக்குறோம் இல்லையா, அதுக்காக பகல்ல முழுக்க நம்ம இந்த சத்திரை யாகத்தை பண்ணிவிடுறோம். மத்தியான வேளையில நம்ம ஃப்ரீயா இருக்கிற பொழுதும் ராத்திரி வேளையில ஃப்ரீயா இருக்கிற பொழுதும் பகவத் கதைகளை நம்ம கேட்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் இவாளுக்கு விவேகம்ங்கிறது இருந்ததுன்னு சொன்னதுனால, இந்த சௌந்தகாதி மகர்களுக்கு அத்தகைய விவேகம் இருந்ததுனால அவ என்ன பண்ணினானா, அந்த அவளுடைய கூட்டத்துல சூந்த பௌராணிகர்னு ஒரு மகாந்தர், அவ யாருன்னா ரோமஹர்ஷணர்னு ஒரு ரிஷி. அந்த ரோமஹர்ஷணர்ங்கிற ரிஷியினுடைய புத்திரர் உக்ரஸ்ரவஸ்னு ஒருத்தர். அந்த ரோமஹர்ஷணருடைய புத்திரரா இருக்கிற அந்த உக்ரஸ்ரவஸ்ங்கிறவருக்கு சூத பௌராணிகர்னு பேர். பௌராணிகர்னா என்ன அர்த்தம்னா புராண பிரவச்சனம் பண்றவர்னு அர்த்தம். சூதகானாலும் புராண பிரவச்சனம் பண்றவர்னா, அப்போ சூத பௌராணிகர்னு நம்ம சொல்றோம், ரெண்டுக்கும் ஒரே இருக்கணும். சூதர்னாலும் புராண பிரவச்சனம் பண்றவர் தான், பௌராணிகர்னாலும் புராண பிரவச்சனம் பண்றவர் தான் அர்த்தம். நம்ம சொல்ற பைப்பு குழாயின்னு சொல்றோம், பைப்பு குழாயில இதெல்லாம் குத்துன்னு சொல்றேன், அது மாதிரிதான். அதனால அந்த ரோமகிருஷ்ணனுடைய புத்திரரா இருக்கிற அந்த உக்ரஸ்ரவஸ்ங்கிறவர் சூத்த பௌராணிகராய் இருந்து இவாளுக்கெல்லாம் புராண பிரவச்சனம் பண்றதுக்காக வந்திருக்கார். அப்ப அவர் வந்த உடனே அவரை பார்த்து இந்த சௌனகாதி மகர்ஷிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். எந்த க்ஷேத்திரத்துல? நைவிசாரண்ய க்ஷேத்திரத்துல. நைவிசாரண்ய க்ஷேத்திரத்தை இந்த ரிஷிகளா தேர்ந்தெடுக்கல. என்ன பண்ணாலும் இவாளுக்கு சத்திரயாகத்தை பண்ணணும்னு எண்ணம் வந்துடுது. எண்ணம் வந்த உடனே சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மதேவருக்கு தான் இந்த உலகத்தை பத்தி நல்லா தெரியும். எது புண்ணிய க்ஷேத்திரம்னு அவருக்கு தான் தெரியும். அதனால சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மதேவர்கிட்ட போய் எது எல்லா க்ஷேத்திரங்களில் விட புண்ணிய க்ஷேத்திரம், எங்க பண்ணினா இந்த யாகத்தை பண்ணினா விசேஷம்னு அவரையே போய் கேட்போம்னு சத்தியலோகத்தில் போய் பிரம்மதேவரை போய் கேட்டாளா. பிரம்மதேவர் சொன்ன உடனே இந்த விஷயம் வாயு புராணம் தான் இந்த விஷயம். ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியாரத்தை சொல்லியிருக்கார், வாயு புராணத்துல அப்படி ரிஷிகள் போய் பிரம்மதேவரை கேட்டோம்னு பிரம்மதேவர் ரிஷிகள்கிட்ட சொன்னாலாம், ஏ தன் மனோமயம் சக்கரம் மயா சிருஷ்டம் விசிஜதே யத்ராஸ்ய நேவிகி சீர்யேத சதேசகா தபசசுபஹா. பிரம்மதேவர்கிட்ட நம்ம எந்த இடத்துல வாழ்க்கைய சொல்றது அப்படின்ட்டு அவர் தோணி உடனே என்ன ரிஷிகளே எழுதிங்களோ, நான் இப்போ என்னுடைய மனசினால என்னுடைய சங்கல்பத்தினால ஒரு சக்கரத்தை வந்து நான் சிருஷ்டி பண்ண போறேன்னு ஒரு தீலை வந்து சிருஷ்டி பண்ணினார், ஒரு சக்கரத்தை சிருஷ்டி பண்ணினார். சிருஷ்டி பண்ணிட்டு சொன்னார், இந்த வீல் இருப்பல்யா அதை நான் இப்போ பிரயோகம் பண்ண போறேன். அந்த சக்கரம் உங்களுக்கு முன்னால மெதுவா ஸ்லோவா போயிட்டே இருக்கும், அந்த சக்கரத்தை அனுசரிச்சு நீங்க போயிட்டே இருக்கோ. இந்த சக்கரத்துக்கு நேரி இந்த சக்கரத்துக்கு நேவிங்கிறது என்ன அர்த்தம்னா, சொல்ல முடியும் இப்ப மாட்டு வண்டியில சக்கரம் இருக்கு,
மாட்டு வண்டியில சக்கரம் இருக்கு, மர சக்கரம் இருக்கு. அந்த மர சக்கரம் உருண்டு போற போது நம்ம நல்லா கவனிச்சோம்னா ஒரு அவுட்டர் வளையம், அதுல வந்து இருப்பினாலான ஒரு அவுட்டர் லிங் இருக்கும். அந்த அவுட்டர் லிங்குக்கு தான் பேரு நேமியல். அது மாதிரி இந்த பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணின அந்த சக்கரத்திலையும் ஒரு ரிம் இருந்தது, ஒரு அவுட்டர் லிங்க் இருக்குது. பிரம்மதேவர் சொன்ன அந்த ரிஷிகள்கிட்ட இந்த சக்கரம் போயிட்டு இருக்கிற போது அது தொடர்ந்து நீங்க போயிட்டே இருக்கும். ஒரு எந்த இடத்துக்கு நீங்க போற பொழுதோ இந்த அவுட்டர் ரிங், இந்த சக்கரத்தினுடைய நேமி அது உடஞ்சு சிலரி போறதோ அந்த கஷேத்திரம் தான் நீங்க சத்திரயாகம் பண்றதுக்கு உயர்ந்த இடம்னு நீங்க தீர்மானம் பண்ணிக்கோன்னு சொன்னாலாம். அது மாதிரி இந்த ரிஷிகள் அந்த சக்கரத்தை தொடர்ந்து வரும்போது இந்த நைவிசாரண்ய கஷேத்திரத்துக்கு வந்தபோது அந்த சக்கரம்ங்கிறது அதனுடைய மேவி வந்து செதறி போச்சான். அதனால இதுக்கு நைவிசாரண்யம்னு பேருங்கிறதாக வாயு புராணத்தை சொல்லியிருக்கு. இந்த கஷேத்திரத்துக்கு நைவிசாரண்யம்னு பேரு. இன்னொரு பேர் என்னன்னா நைவிசாரண்யம். முதல்ல சொன்னது நைவிசாரண்யம், நைவிசாரண்யம்னு பேரா இருக்கு. ஏன் அப்படி பேர் வந்ததுன்னா ஸ்ரீதர சுவாமிகள் சொன்னார் வராக புராணத்துல ஒரு சுலோகம் இருக்கு. வராக புராணத்துல ரிஷிகள் வந்து ரிஷிகள் கிட்ட மகாவிஷ்ணு சொன்னார். இது வராக புராணத்துல இருக்கிற சுலோகம். ரிஷிகள் வந்து மகாவிஷ்ணுவை சந்திச்ச பொழுது மகாவிஷ்ணு ரிஷிகள்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, தெரியுமா, அங்க ஒரு காலத்துல அசுரர்கள் எல்லாரையும் நான் ஒரு நிமிஷத்துல சம்ஹாரம் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷத்துல, ஒரு மினிட்ல அசுரர்கள் எல்லாரும் சம்ஹாரம் பண்ணிட்டதுனால அரண்யேஸ்மின் நைவிசாரண்ய சம்பிதம். அதனால இதுக்கு நைவிசாரண்யம்னு சொல்லலாம், நைவிசாரண்யம்னு சொல்லலாங்கிறதாக ரெண்டு விதமான பெயர்கள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த நைவிசாரண்ய கஷேத்திரத்துல சௌனகாரி மகர்ஷிகள் ஸ்மூத பௌராணிகரை பார்த்து கேட்டா. என்ன கேட்டானா, ஆறு பிரச்சனைகள், ஆறு விஷயங்களை கேட்டார். சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமமாசத த ஏகதா துணய பிராதர் ஹுத ஹுதாக்னய. புராண பிரவச்சனம் பண்றதுங்கிறதுக்காகவே இந்த சூத்த பௌராணிகரை இவர் அழைச்சிருக்கார். அவர் கதை சொல்றதுக்காக வந்திருக்கார். அதனால அவர் ஒரு நாளைக்கு காலத்தால ராஜ காலத்துல இந்த சௌனகாதி மகர்ஷிகள் எங்களுக்கு எல்லாம் மத்தியான வேளையிலேயே ராத்திரி வேளையிலேயே எங்களுக்கு அவகாசம் இருக்கும். அந்த சமயத்துல தேவரீர் தான் எங்களுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லணுங்கிறதாக சொல்லி அவர்கிட்ட சொன்னானா சத்கிருதம். அவளை வந்து பூஜை பண்ணி கொண்டாடினான். ஏன்னா நீங்க வந்து உயர்ந்த விஷயத்தை நீங்க சொல்ல போறேன், எங்களுக்கு எல்லாம் புராணங்களை நீங்க வந்து சொல்ல போறேன், அதுக்காக வந்திருக்கேன், நல்ல புராணமா எங்களுக்கு நீங்க சொல்லணும்னு சொல்லி அவரை அவளை வந்து பூஜை பண்ணி அவருக்கு கௌரவத்தை கொடுத்து அவர்கிட்ட நீங்க வந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணோம், புராணங்களை எங்களுக்கு லெஷர் டைம் இருக்கிற போது இங்க சொல்லணும்னு கேட்டாலாம். பப்பச்சு இதம் ஆதராது, ஆதராதுன்னு நடத்தம்னா வினயமா கேட்டோம். மகர்ஷே நீங்க எங்களுக்கு இதை சொல்லணும், தேவதி சொல்லணும்னு வினயமாக கேட்டாலும். ஏன் வினயமா கேட்டாலா, நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது, உயர்ந்த ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட போய் வினயமா பிரார்த்தனை பண்ணிதான் தான் அவர் சொல்லுவாள். அதனால கண்ணன் கீதையில சொல்ற போது தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்மேன சேவையா உபதேஷந்திதே ஞானம் ஞானினா தத்வதர்சினா. தத்துவ ஞானிகளா இருக்கிறவ சிஷ்யாளுக்கு எப்ப உபதேசம் பண்ணுவானா, சிஷ்யஸ்தானத்துல இருக்கிறவன் அந்த மகான்கிட்ட போய் ரொம்ப வினயமாக அவளுக்கு சுசுரூழ பண்ணி கைங்கரியத்தெல்லாம் பண்ணி எங்களுக்கு சொல்லணும், உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணினாத்தான்
மகான்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த சம்பிரதாயத்தை அனுசரிச்சு சமுதகாதிபர்கள் வினயமாக பிரார்த்தனை பண்ணினாலும் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன், எங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லும் போது கேட்காதவாகிட்ட போய் நீயா சொல்ல, நீயா வலுவில் போய் சொல்லாத, நச்ச அந்நியாயியேத பிச்சதா, நீங்க சொல்லும் போது சொல்லிட்டு உங்களை அவமரியாதைப்படுத்துறதுக்காகவே சொல்லுவோம்னு சொல்றான, அவர்னையும் போய் சொல்லாதேன்றதுனால அந்நியாயமா கேட்கிறவனுக்கு சொல்லாதே, கேட்காதவனுக்கு நீ சொல்லாதேன்னு சொல்லிட்டா. அதனால மகான்கள் யாருக்கு உபதேசம் பண்ணுவானா பின்னால வாழ்வதற்கு இந்த சூத பௌராணிகளே சொல்ல போறாரு, என்ன தெரியுமோ அத்தனையும் இருக்குவான். அதனால அப்படிப்பட்ட சூத பௌராணிகளை பார்த்து இந்த சௌதகாதிபர்கள் பிரசனம் பண்ணினார். ஆறு கேள்விகள் கேட்டாராம். மகர்ஷே, நீங்க வந்து எங்களுக்கு நல்ல சத்விஷயங்களை போதிக்கணும், புராண விஷயங்களை போதிக்கணும். எங்களுக்கு என்ன தெரியுமா முதல் பிரார்த்தனை, எங்களோட முதல் கேள்வி என்ன தெரியுமா, நமக்கு ஸ்ரேயஸ கொடுக்கும், நம்மளை அது தூக்கிவிடும், நம்மளை முன்னுக்கு வர வைக்கும்னு நினைச்சு சில காரியங்களை பண்ணுவோம். சில காரியங்கள் அப்படி நம்மளை முன்னுக்கு வரும்படி பண்ணுவோம், ஸ்ரேயஸ கொடுக்கும். சில காரியங்கள் நம்மளை கைவிட்டும், நமக்கு ஸ்ரேயஸ் வரும்படி இது பண்ண. அதனால சில காரியங்கள் தான் அப்படி நமக்கு ஸ்ரேயஸ கொடுக்கறது இருக்கு, சில காரியங்களை நம்பி நம்ம மோசம் போயிடும். நம்ம சொல்றோம் ஐயோ அந்த காரியத்தையே ஆரம்பிச்சே தெரியல, மோசம் போயிட்டேன்னு சொல்ல முடியும். அதனால எந்த காரியத்தை பண்ணினா நமக்கு நிச்சயமா ஸ்ரேயஸ்ங்கிறது ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னங்கிற விஷயம் சொல்லுங்க. இந்த ஜீவாத்மாக்கள் எப்படிப்பட்ட காரியத்துல ஈடுபடணுங்கிற விஷயத்தை நீங்க சொல்லும் போது இவா கேட்டா சூத பௌராணிகிட்ட, அது கேட்டதுக்கு காரணம் சொல்றா, நாங்க ஏன் தெரியுமா இப்படி கேட்கிறோம், எங்களை வந்து கைவிடப்படாது, நாங்க பண்ற காரியம் எங்களை கைவிடப்படாது, நிச்சயமாக எங்களுக்கு ஸ்ரேயஸ கொடுக்கணும், எங்களை உயர்த்தி விடணும் வாழ்க்கையில, சம்சாரத்துல எங்களை தூக்கி விடணும்ங்களே, அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க சொல்லும் போது நாங்க ஏன் தெரியுமா கேட்கிறோம். இப்ப கலியுகம் அவர் சொன்னாலும் சரித்திரம் நடக்கிறது வந்து துவாபர யுகத்தில், யாதர் வந்து பாகவதத்தை எழுதுவது துவாபர யுகத்துல, அந்த துவாபர யுகம் முடியற சமயம், துவாபர யுகம் முடியற சமயம் கலியுகம் ஆரம்பிக்கப்படுது. அதனால அவர் சொன்னாலும் இப்ப வந்து திஸ் க்வெஸ்சன் மோர் ரெலவென்ட், கலியுகத்துல எல்லாரும் ஏமாந்து போகிறான், எந்த காரியத்தை சில காரியத்தை பண்ணி பண்ணி ஏமாந்து போடுவாங்க கலியுகத்துல. அதனால கலியுகம் ஆரம்பிக்க போறதுனால நாங்க கேட்கிற கேள்விங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைச்சவா சொன்னாலா, தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷங்கள் ராஜ்ய பிரிவாலும் சஷ்டி வருஷ சகஸ்ராணி ஜாதஸ்ய மம கௌசிகன் சொல்ற தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷங்கள் தீர்காயுஷோட இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணார்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால அது மித்த யுகங்கள்ல தீர்காயுசு இருந்தது, இப்ப கலியுகங்கிறது வரப்போகுது, கலியுகத்துல எல்லாருக்கும் 100 வயசு தான் மேக்சிமம். அதனால இந்த எல்லாரும் இந்த கலியுகத்துல அல்பாயுசோட இருக்க போற, மேக்சிமம் இருந்தாலே 100 வயசு தான் இருக்க முடியும். அப்படி 100 வயசு இருக்கிறவன் சில காரியங்களை நம்பி மோசம் போயிட்டான்னா, ஸ்ரேயச அடையாளம் போயிட்டான்னா அந்த ஜென்மாவே வீடப்படும். அதனால இந்த கலியுகத்துல யாருமே அந்த ஜென்மாவை வீடெடுக்கப்படாது. அவளுக்குல ஜென்மாங்கிறது சபலமான மாதிரி நல்ல காரியத்தை நீங்க சொல்லணும், எது நிச்சயமா ஸ்ரேயச கொடுக்குமோ அந்த சாதனத்தை நீங்க சொல்லணும். அதனால இதுதான்
கலியுகத்துல எல்லாரும் அன்பாயசோட இருக்க போறா. அது மட்டும் இல்ல, எல்லாரும் சோம்பேறித்தனவரும் நிறைய மந்தாக சோம்பேறித்தனவர்கள் ஈடுபட்டு மோசம் போயிட்டார்னா அதுக்கப்புறம் அந்த காரியத்தை நம்பி நான் மோசம் போயிட்டேன், இந்த காரியமே பண்ண மாட்டேன், ஸ்ரேயஸ் வருங்கிற நம்பிக்கை போயிடுது, இந்த காரியத்திலே ஈடுபட மாட்டேங்கிற அந்த சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால கலியுகத்தை எல்லாரும் சோம்பேறிகளா இருக்கா. அது மட்டும் இல்ல, புத்திசாலி தரும் எது நமக்கு நிச்சயமா ஸ்ரேயஸ கொடுக்குங்கிற தீர்மானிக்கிற அந்த புத்தி சாமர்த்தியம் வந்து மந்தா சுமந்த மதையா சேரி புத்திசாலி தந்தா இல்ல அதிர்ஷ்டமாவது இருக்கா, எல்லாரும் அதிர்ஷ்ட கட்டைகளா மந்த பாக்கியாக பாக்கியசாலிகளா இருக்க மாட்டேங்கிறார், எல்லாரும் அதிர்ஷ்ட கட்டைகளா இருக்கார். அது மட்டும் இல்ல உபத்ருதாக 100 வயசு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா 100 வயசுங்கிறது அது ரொம்ப லைஃப் இஸ் லைக் எ பபிள் விட்டோம், அது நீர்ப்புமொழி மாதிரி, நீர்ப்புமொழி மாதிரி லைஃப் இருக்குங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியறது இல்லை, நம்ம எல்லை இது பாலிசி எடுக்க பண்ணுவோம். அதனால லைஃப் இஸ் லைக் எ பபிள், நிறைய அதுல உபதிரவங்கள் இருக்கு எல்லாம் இருக்கு. அதனாலதான் சொன்னார் 100 வருஷம் இருக்குன்னு ஏமாந்து விடுறது பர்திருக்கிற நீதி சதகத்தை சொன்ன 100 வருஷம் ஆயுஸ் இருக்கு, அது நான் நல்ல காரியத்துல மெதுவா பண்ணிக்கிறேன்னு அலட்சியமா இருந்துறாரு. ஏன் தெரியுமா, உனக்கு 100 வருஷம் இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்கியா, உனக்கு 100 வருஷம் இல்லைன்னு நான் சொல்றேன். 100 வருஷத்தை என்ன பண்ண போறேன்னா படிக்கு பாதியா குறைச்சிட போறேன், 50 வருஷம் தான் அவருக்கு இருக்கு. எப்படின்னு கேட்டா ஆயு வருஷ சதம் பரிமிதம் ராத்திரம் ததங்கதம், ராத்திரி 50 வருஷம் கொடுத்துறாரு. அப்ப ராத்திரி வேலை நீ என்ன பண்ற, தூங்கிட்டு தானே இருக்கேன், ஒரு நல்ல காரியம் பண்ணி விடல, உனக்கு ஸ்ரேயஸ் வரக்கூடிய ஒரு காரியத்தை ஒன்னால பண்ணிவிடல, அந்த 100 100 நினைச்சுட்டே இருக்காது, 100 50 அப்புறம் அந்த 50 இல்லையே சொல்லிட்டு வர கணக்கு ரொம்ப அழகாக சொல்லுவோம். ஆயு வருஷ சதம் பரிமிதம் ராத்திரம் ததர்தங்கதம் தஸ்யார்த்தஸ்ய பரஸ்ய சார்த்தம் அபரம் பாலத்வ வித்தத்வயோ சேஷம் வியாதி வியோக துக்க சகிதம் சேவாதிகள் நியதே ஜீவே பாரி தரங்க சஞ்சலதரே சௌக்கியம் புத பிராணினா. சௌக்கியம் புத பிராணினா, இந்த சமுதாயத்தில் சௌக்கியங்கிறது எங்கடாது, ஏன்னா 100 வயசு ஆயுசுன்னு நினைச்சிட்டு இருந்தான், ராத்திரியில பாதி பெருத்தினாலும் எவ்வளவு ஆயிடுது, 50 வயசு ஆயிடுச்சு. இந்த 50 வயசுல 15 16 வயசு வரைக்கும் விவேகத்தை அடையிறதுக்கு சின்ன குழந்தையா இருக்க ஒண்ணுமே தெரியல, இவருக்கு எது சாஸ்திரம் எது நல்லது கெட்டது ஒண்ணுமே தெரியாம அதுல 15 16 வருஷம் போயிடுறது. அந்த 50 வருஷத்துலயும் 16 வருஷம் யுவாவா இருக்காங்க, அது 8 படுத்து 50ல 8 படுத்து, அதுக்கப்புறம் யுவா அப்புறம் விருத்தனாயிட்டான்னு சொல்லலாம், ரிட்டையர் ஆனது வேலை பண்ணிக்கிறேன்னு நினைச்சாருனா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற வயசு 60 வயசு இருக்கா, 40 வருஷம் இருக்கு நினைச்சிட்டு இருக்கா, ஆனா அதுல எவ்வளவு இருக்கு 20 வருஷம் தான். அதனால அப்ப இது முடியாம படுறது, நிறைய வியாதிகள் வந்துடுறது, பாவ கஷ்டங்கள்லாம் வந்துடுறது, கவுன் பண்ண முடியல. அப்போ யுவாவா இருக்கிற போது கொஞ்சம் வயசு வீணா பண்றது, விருத்தனாமையும் வயசு வீணா பண்றது, சரி அப்ப மீ இருக்கணும் அந்த சமயத்திலயாவது பேசாம இருக்காருன்னா அது ஒரு நேரத்தை. ஏன் அப்படின்னா தஸ்யார்த்தஸ்ய பரஸ்ய சார்த்தம் அபரம் பாலத்வ விருத்தத்வயோ சேஷம் வியாதி வியோக துக்க சகிதம் சேவாதி விரும்பிய. அதுல மீறி இருக்கிற டயத்துல என்ன ஆயிடுறதுன்னா வியாதி வந்ததுன்னு வச்சுக்கோ, 1 மாசம் படுத்த படுக்கையா இருந்தோம்னா அந்த டைம் வீணா போயிடுது. அதே மாதிரி வியோகம், சில சமயம் என்ன ஆயிடுது, நம்ம மாதிரியே இருந்த குழந்தை வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறான்னு வச்சுக்கலாம், அப்ப என்ன ஆயிடுறது, அவனை பிரிஞ்சோம்னு நினைக்கிற போது அந்த துக்கம் வந்துடுது. சேஷம் வியாதி வியோக துக்க சகிதம் சேவாதி விரும்பியது, சேவை பண்றான் யாருக்கு, ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்கறான், உத்தியோகத்துல இருந்தான்னா அந்த என்ன பண்ற, அங்க யாரு அந்த நிறுவனத்துக்கு தலைவரா இருக்காரோ அவர் வந்து நீ ஓவர் டைம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த மாதிரி சேவை பண்றதுனால பாதி டைம் வீடாக்குறது. இப்படி இருக்கிற போது கலியுகத்துல க்ஷேமங்கிறது எங்க இருக்கு, அவளுக்கு ஆயசுங்கிறது எங்க நிறைய கிடைக்கிறது. அதனால அப்போதை இப்போதே சொல்லுகிறேன் சொன்னாலும், அதனால இந்த வயசுங்கிறது இப்படி இருக்க, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு எந்த காரியத்தை பற்றினா நமக்கு நிச்சயமா ஸ்ரேயஸ்ங்கிறது ஏற்படுமோ அத தேவதையை எங்களுக்கு சொல்லணும்னு முதல் கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி சொன்னா பூரீணி பூரி கர்மாணி ஸ்ரோதவியாதி விபாக சக அதோத்திர எத்சாரம் சமுத்ருத்ய மனீஷய துரோகிண ஸ்ரத்ததானானாம் ஏனாத்மா சம்ப்ரசீததி. இப்படி முதல் கேள்விய சவுனகாதி மகர்ஷிகள் சூத பௌராணிகத்தை கேட்டாலும் அந்த ஒரே கேள்வியோட நிறுத்தி இருந்தாருன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த சூத பௌராணிகள் அவர் பாவாட்டை என்ன சொல்லியிருக்கிறார், இந்த
இந்த உலகத்துல நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. சாஸ்திரங்களுக்கு சமானமானது எதுவும் கிடையாது. அந்த சாஸ்திரங்கள் என்றது ஒரு மனுஷரை பவித்திரமாக்கிடும், பரிசுத்தமாக்கிடும். நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நீங்க படிக்கணும். நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, நாலு வேதங்கள் இருக்கு, சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம்னு இருக்கு, ஆயுர்வேதம், காந்தர்வ வேதம், இப்படி எல்லாம் நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, 18 சாஸ்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் படிக்கணும்னு யார் சொல்லலாம்? சூத்த பௌராணிகர் சொல்லலாம். அதை எதிர்பார்த்து இவா சொல்றா அப்படி மட்டும் தயவு பண்ணி சொல்றது. நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னா, நிறைய கர்ம அனுஷ்டானங்களை பண்ணும்போது சொல்றது. நித்தியாந்திகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த நித்தியாந்திகத்துல தினப்படி நம்ம எந்தெந்த கர்மா பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதுல சொன்ன கர்மாக்கெல்லாம் உத்தரவாதம் பண்ண முடியாது. சந்தியா வந்தனம், பிரம்மச்சாரியா இருந்தா சமிதாதானம், வேத வித்யா இருந்தா அக்னிஹோத்திரம், ஔபாசனம், வைஸ்வதேவம், இது மாதிரி வரிசையா லிஸ்ட் போயிட்டே இருக்கிறதுனால அப்படிப்பட்ட நிறைய கர்மாக்கள் இருக்கு. இந்த கர்மாவை இப்படி பண்ணணும், இந்த கர்மாவை இப்படி பண்ணணும்னெல்லாம் அந்த சாஸ்திரங்கள் நமக்கு போதிக்கிறது. அதனால பூரீணி பூரி கர்மாணி, இப்படி ஒவ்வொரு மனுஷனும் என்னென்ன கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், சத்கர்மாக்களை பண்ணணுமோ அத்தனை கர்மானுஷ்டானங்களையும் பத்தி எதுல சொல்லியிருக்கேன், இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கேன். இப்ப சந்தியாவந்தனம்னா அதை இப்படி ஆரம்பிச்சு இப்படி வரிசையா போய் இப்படி முடிக்கணும். அக்னிஹோத்திரம்னா இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிக்கணும்னு வரிசையால சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சாஸ்திரங்கள். அப்போ இதை படிக்கிற போது, இந்த சாஸ்திரங்களை படிக்கிற போது இவருக்கு என்ன தெரியுது, இந்த கர்மாவை இன்ன மாதிரி பண்ணணும், அந்த கர்மாவுக்குள்ள ப்ரொசீஜர், அந்த கர்மாவை எப்படி பண்ணினா அது ஸ்ரேயசத்தரும்னு அந்த ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கலாம். கர்மாவை பத்தின ஞானம், கர்மாவை இப்படி பண்ணணும் தெரியுது. கர்மாவை இப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா பிரயோஜனம் கிடையாது. கர்மாவை இப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா பிரயோஜனம் என்ன பண்ணான், கர்மானுஷ்டானம் பண்ணணும். சந்தியாவதன புத்தகத்தை இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிய வரைக்கும் இருக்கிறது, கர்மா சந்தியாவதனை இப்படி ஆரம்பிக்கிறது இப்படி முடியறது தெரிஞ்சாப்படாது. சந்தியாவதனத்தை உட்கார்ந்து விடாம பண்ணணும். கர்மாக்களை தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை, கர்மாவை அனுஷ்டானம் பண்ண வேண்டியிருக்கு. கர்மாவை அனுஷ்டானம் பண்ணா அதுக்கு நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கு. அதனால அப்படிப்பட்ட கர்மாக்களை சொல்ற சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் சில சாஸ்திரங்கள் ஞானத்தை உபதேசம் பண்றது, பகவத்கீதை சாஸ்திரங்கள் ஞானத்தையும் செயல்பாக்கிட்டு இருக்க, கர்மாவையும் பத்தி இருக்க, பக்தியை பத்தி சொல்லுங்க. அதனால சில சாஸ்திரங்கள் கர்மாவை மட்டும் போதிக்கிறது தர்ம சாஸ்திரங்கள், சில சாஸ்திரங்கள் கர்மா பக்தி ஞானம் எல்லாத்தையும் போதிக்கிறது. ஞானத்துல நான் பிரவேசிச்சுட்டான, ஞான மார்க்கத்துல பிரவேசிச்சுட்டான்னா ரொம்ப கஷ்டம், அதுல இருந்து அவன் கரையவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஞான மார்க்கிறது. அதனால அந்த மாதிரி தயவு பண்ணி சொல்லிடாது. என்ன கர்மாவை போதிக்கிற அந்த சாஸ்திரங்களை படிக்கணும்னு சொல்லிடாது. இப்போ ஞானம் கஷ்டமா இருக்கு, ஞான மார்க்கத்தை ஈடுபடுறது, அதை சொல்ற சாஸ்திரங்கள் நிறையா இருக்கு. பூரி இப்படி கர்மா ஞானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு, கேட்கப்பட வேண்டிய சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. தயவு பண்ணி அவைகளை சொல்லிடாதுங்கிற அர்த்தம். நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா பூரீணி பூரி கர்மாணி சோதவியாதி விபாகசகா. அதனால கர்மாவை வந்து அனுஷ்டானம் பண்ணாதான் அது பலனை கொடுக்கறது இல்லை, தெரிஞ்சுட்டா பிரயோஜனம் இல்லை. ஞானமா இருக்கிறது ரொம்ப கரடு உள்ளா இருக்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அத சாதோத்திர சாதம் சமுத்திரத்த மனிஷா, இந்த கர்ம மார்க்கம் ஞான மார்க்கத்தை விட பக்தி மார்க்கம் தான் சுலபம்னு எங்களுக்கு தோன்றது. என்ன பக்தி மார்க்கம் மக்கள் ஈடுபடுறதுங்கிறதே சுலபமா இருக்கு. பகவான் கிட்ட பக்தி பண்றதுல என்ன சிரமம் இருக்கு? கர்ம மார்க்கம் கணபதி ஹோமம்னா எத்தனை சாமான் வேண்டியிருக்கு, அந்த மாதிரி சிரமம் இங்க பகவான் பக்தி பண்றதுல கஷ்டமே கிடையாது, ரொம்ப சுலபம். பகவான் என்ன சொல்லியிருக்க, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேட்சதி ததகம் பிரஜுபுரதம் அஸ்னாவி பிரயதாத்மனா. உங்களால ஒண்ணும் முடியலையா, வசதியே இல்லையா, ஒண்ணு கவலைப்படாத, ஒரு துளசி தளத்தை எனக்கு சமர்ப்பணம் பண்ணு, ஒரு சொட்டு தீர்த்தத்தை காவேரி தீர்த்தத்தை கொண்டு வந்து எனக்கு சமர்ப்பணம் பண்ணு, நான் அதை சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். ஒரு பழமும் கிடைக்கல, விலை உயர்ந்த பழங்கள எனக்கு சாதாரண ஒரு வாழ்க்கை அதை நிவேதனம் பண்ணு, நான் அதை ஏற்றுக்கிறேன் பகவான் சொல்லிருக்காருனால. இந்த கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் எல்லாம் கஷ்டமா இருக்கு, பக்தி மார்க்கம் தான் தேவலேது எங்களுக்கு தோன்றது. ஆனா எங்களை விட நீங்க தான் பெரிய ஞானிகள், உங்க மனசுலயும் அப்படியே தோணிக்கணும். பக்தி மார்க்கம்னா சாரபூதமானதுன்னு நீங்க நினைச்சேன்னா எது சாரமானதுங்கிறத உங்க வாயால சொல்லணும், வசிஷ்டர் வாயால சொல்லணும்னு சொல்லணும். அந்த மாதிரி தேவரையுடைய திருமுகத்தினால எது முசந்ததுன்னு சொல்லணும், நாங்க பக்தி மார்க்கம் முசந்ததுன்னு நினைக்கிறோம். தேவரையும் அப்படி
கிரந்த அந்த பக்தி மார்க்கத்தை போதிக்கிற அந்த கிரந்தம் எது இருக்கு, சாரபந்தமான கிரந்தம் எது இருக்கு, இது நீங்க எங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணினா. என்ன கர்ம மார்க்கத்தில ஈடுபட்டார்னா கூட மனசு வந்து கலக்கத்தை விடாது. ஏன்னா கர்ம மார்க்கத்தை ஈடுபட்டார்னா கர்மாவன முடியும், பலன் எப்ப கிடைக்க போறது. இந்த பக்தி மார்க்கத்தை அவங்க ஈடுபட்டாங்கன்னா, பக்தியை பகவான்கிட்ட பண்ணினோடனே தன்னை வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டான்னா, அந்த க்ஷணமே வந்து பக்திங்கிற காரியம் ஆராதனம் முடிஞ்ச உடனே, இவருடைய திருவாராதனம் முடிஞ்ச உடனேயே இவர் மனசு என்னாயிடும், அப்படியே தெளிவாயிடும். மனதில் இருக்கிற சஞ்சலங்கள் எல்லாம் போய் மனசு உடனேயே தெளிவாயிடும். அப்படிப்பட்ட சாரபூதமான விஷயத்தை எங்களுக்கு சொல்லணும்னு ரெண்டாவது கேட்டு கேட்டார். அதுக்கப்புறம் சொல்றார், சூத ஜானாதி பத்ரந்தே பகவான் சத்வதாம் பதி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷய தன்ன சுஸ்ரூஷமானானாம் அருகஸ்யங்காதுவன்னிதம் யஸ்யானு யஸ்யாவதாரோ பூதானாம் க்ஷேமாயச பவாயச. கேள்வி கேட்டார், எங்களுக்கு பக்தி தான் பிரதானம் தெரிகிறது, அதுதான் சாரமான விஷயம் தெரிகிறதுன்னு முன்னால சொல்லாம சொன்னாலும் அதை இங்க ஸ்பஷ்டமாவே தெரியுங்க. எங்களோட மூணாவது கேள்வி என்னன்னா, எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷிக்கிறதுக்காக அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவா பூர்ணாவதாரம் பண்ணினாரு. எந்த பூர்ணாவதாரம் பண்ணின கிருஷ்ண பரமாத்மாவை நம்மளா பூர்ணமா சேவிக்க போறோமோ, அந்த பூர்ணாவதாரம் பண்ணின அந்த கிருஷ்ண பரமாத்மா வடமுதுரையில கம்சனுடைய ஜெயில காராகிரகத்துல தேவகி வசுதேவர் ஆகிய திவ்ய தம்பதிகளுக்கு அவதாரம் பண்ணினார். இந்த லோகம் க்ஷேமத்தை அடையணும், லோகத்துக்கெல்லாம் நம்ம பகவத்கீதையை கீதாச்சாரியனா இருந்து உபதேசம் பண்ண போறேன்னு சொல்லி, இந்த லோகம் க்ஷேமத்தை அடையணும், லோகத்தோட யோக இந்த லோகத்தோட லோக க்ஷேமத்தை நான் பார்த்துக்க போறேங்கிறதுக்காக எந்த பகவான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பண்ணினாரோ, அந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திவ்ய சரித்திரத்தை நீங்க எனக்கு சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணினாலா. அது மூணாவது கேள்வி. நாங்க ஏன் தெரியுமா இந்த கிருஷ்ணனோட சரித்திரத்தை சொல்லணும்னு கேட்கிறோம். கரையேறும்படி பண்ணும்னாக்க அந்த பகவான் கிருஷ்ணனுடைய நாமான் கிருஷ்ண கதையை முழுக்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, கிருஷ்ண நாம அவரோட நாமாவே வந்து நம்மளதான் கரையேற்றி விடும் சொல்றா. அப்படிப்பட்ட புண்ணிய நாம அந்த கிருஷ்ணனுடைய நாம என்ன சொல்ற முடியும். ஒரு கர்மாவை பண்ணி முடிச்சப்பட கூட பிராயச்சித்தான் அசேஷாணி தப கர்மாத்மகாரிவை யானி தேஷாம் அசேஷானாம் ஸ்ரீ கிருஷ்ணாம் ஸ்மரணம் பலம்னு பிரார்த்தனை பண்ண முடியும். அந்த கிருஷ்ண நாமாவே எல்லாருக்கும் ஸ்ரேயசை கொடுக்கக்கூடியது. அந்த கிருஷ்ண நாமாவே அந்த கிருஷ்ணனாம கிருஷ்ணாவதாரம் இல்லைன்னு அது இல்லை. அதனால அந்த கிருஷ்ணாவதாரத்தை பத்தி எங்களுக்கு சொல்லணும். அது மட்டுமல்ல, அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து பகவத் சுரூபமா இருக்கிறதுனால அவரை கண்டா யமனே பயப்படுறான்னு சொல்ல, யமனே அவரை கண்டா பயப்படுறான். எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்துற யமன் அவரை கண்டா பயப்படுறான். கைத்திரி உபனிஷத் சொல்லிதோ பீஷாஸ்மாத் பாடப்பவதே யத் பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யு தாவதி பஞ்சமயி. அவரை பகவானை கண்டு மிருத்யு பயந்துட்டு போடுறான்னு சொல்லியிருக்கு. அப்படி அந்த பகவானை கண்டு மிருத்யுவே பயப்படுறா, அந்த பகவன் நாமா கிருஷ்ண நாமாவை வச்சிருந்தாக்க அந்த சொல்ற பக்தாளை கண்டும் அந்த யமன் வந்து ஓட்டம் பிடிக்கிறான். அப்படிப்பட்ட வசந்த அந்த நாமாவும் வந்து கிருஷ்ணாவதாரத்தை அடிப்படையாக கொண்டுட்டு அந்த கிருஷ்ணாவதாரத்தை எங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு சொன்னாளா. அதுக்கப்புறம் இன்னொரு பிரார்த்தனை பண்ற, அவரோட திருவடிகளை யார் சேவிக்கிறாளோ அந்த மகான்களுக்கு சமான ஒருத்தர் கிடையாது.
பகவானுடைய திருவடியை சேவிக்கிற பாகவதாருக்கு சமானமா வேற ஒத்திரியும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. பகவான திருவடிகளை அண்டினாங்க அடியார்கள் இருக்காது, அவளுக்கு என்ன விசேஷம்னு சொன்னான். இந்த பகவானுடைய சரண கமலங்களை ஆசிரியிச்ச அந்த அடியார்கள் மகாபலி சக்கரவர்த்திட்ட போய் எனக்கு மூணு அடி மண்ணை கொடுக்கணும்னு பாவம் யாச்சகம் பண்ணிட்டார். யாச்சகம் பண்ணணும் மகாபலி சக்கரவர்த்தி விசாரம் பண்ணால் சரின்னு உடனே பகவான் ஓங்கி உலகளந்த புத்தவன் தெருவாடிங்கிற மாதிரி திருவிக்கிரமாவதாரம் பண்ணிட்டேன். திருவிக்கிரமாவதாரம் பண்ணி விண்ணுலக அளக்கணும்னு முயற்சி பண்ற பொழுதோ பகவானுடைய அந்த திருவடி விஸ்வரூபியாக அந்த திருவடி வந்து சத்தியலோகம் வரைக்கும் வியாபிச்சுதான், பிரம்மதேவர் இருக்கிற சத்தியலோகம் வரைக்கும் அது வியாபிச்சுது. அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த பகவானுடைய திருவடி கமலம் வந்தோங்க அது தாமரப்பு மாதிரி சக்கச்சதே இருக்கு. அந்த திருவடியில இருக்கிற தாமரப்பு மாதிரி இருக்கிற அந்த திருவடியில பகவானுடைய நகங்கள் இருக்கு, நடல்கள் இருக்கிற அந்த நகங்கள் அதெல்லாம் தாமரப்பு மாதிரி இருக்கு. அப்போ சக்கச்சவேர்னு ஒரு பத்மராக ரத்தனத்தினுடைய ஒரு காந்தி மாதிரி சத்தியலோகம் முக்க அந்த காந்தி வியாபிச்சுதான். என்னடா இது வரைக்கும் நம்ம சத்தியலோகத்துல இப்படி ஒரு தேஜஸே இருந்ததில்லை, இந்த தேஜஸ் எங்கே இருந்து வந்தது வெளியில வந்து பார்த்தாக்க பகவான் வந்து காலால ஆழ்ந்துட்டு இருக்காரு. பரமாத்மா நம்ம சத்தியலோகத்துக்கு வரைக்கும் வந்திருக்காருன்னு அந்த பகவானுடைய திருவடிகளுக்கு நான் பாத பூஜை பண்ணணும்னுட்டு பிரம்மதேவர் தன்னுடைய கமண்டலூர்லேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து பகவானுடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் பண்ணினான், பிராத பிரக்ஷாலனம் பண்ணினானா. அப்ப பகவானுடைய திருவடிகளுக்கு அந்த பாத பிரக்ஷாலனம் பண்ற பொழுதோ அந்த பகவானுடைய திருவடியில இந்த கமண்டலூர் தீர்த்தம் விழுந்தோன்ன அது முதல்ல தீர்த்தமாச்சு, கங்கா தீர்த்தமாச்சா. அது முதல்ல அந்த சத்தியலோகத்திலேருந்து கீழே இருக்கிற தேவலோகம் ஸ்வர்க்கலோகத்துக்கு வந்ததுனால அதுக்கு ஸ்வர்க்குனின்னு பேர் இருந்தது. அப்புறம் அந்த தேவலோகத்திலேயே அந்த கங்கை பிரவாகமாக இருந்தது. மகானா இருக்கிற பகீரத சுவாமி பிரயத்னம் பண்ணி அது பூலோகத்துக்கு கொண்டு வந்தார், அப்புறம் பாதாள லோகத்துக்கும் பகீரதம் தான் கொண்டு வந்தார். அதனால இந்த கங்கை வந்து பகவானுடைய திருவடி சம்பந்தத்தை அடைஞ்சது. அந்த கங்கை வந்து அந்த கங்கா தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினாலோ அந்த கங்கா தீர்த்தத்தை பிராசனம் பண்ணினாலோ பானம் பண்ணினாலோ அந்த கங்கை எல்லாருடைய பாபத்தையும் போக்குறா. அப்படிப்பட்ட கங்கையை விட மகான்கள் பகவானுடைய திருவடியை சேவிக்கிறாள், அந்த திருவடியை சதா சேவிக்கிறவா, திருவடியை சதா மனசுக்கு வச்சுட்டு இருக்கிற அந்த மகான்கள் கங்கையை விட உசந்தவாரு. கங்கையோட மகான்கள் பொசந்தவான, எந்த மகான்கள் எப்ப பார்த்தாலும் பகவானுடைய திருவடியே சேவிக்கிறவா, பகவானுடைய சந்நிதியில் இருக்கிற போது பகவானுடைய திருவடியை சேவிக்கிறவா. பகவானுடைய சந்நிதியை விட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பகவானுடைய திருவடியே தங்களுடைய மனசுலயே வச்சுட்டு இருக்காரோ இல்லையா, அப்படிப்பட்ட மகான்கள். அவளுக்கு என்ன கௌரவம்னா கங்க பகவானுடைய திருவடியோட ஒரு தடவை சம்பந்தத்தை அடைஞ்சது, அந்த சம்பந்தம் சாட்சாத் சம்பந்தம், டைரக்ட் காண்டாக்ட். பகவானுடைய திருவடியோட ஒரு தடவை டைரக்ட் கான்டாக்ட், சாட்சாத் சம்பந்தம். ஆனா இந்த மகான்களுக்கு பகவானுடைய திருவடியோட நேரடி சம்பந்தம் இல்லை. ஏன்னா கோவில்ல போய் அந்த அச்சாவதார மூர்த்தியினுடைய அந்த திருவடியை தான் இவர் சேவிக்கிறார், சன்னதியில் இருக்கிற போது சாட்சாத் பகவான் அச்சாவதார மூர்த்தியுடைய திருவடியை தான் சேவிக்கிறார். அப்புறம் வந்து என்ன பண்றார், சதா தங்களுடைய மனசுல பகவான தியானம். அதனால இவர் நேரடியாக சாட்சாத்தாக இவாளுக்கு பகவானுடைய திருவடியோட சம்பந்தம் இல்லை. ஆனா பல தடவைகள் சதா அந்த பகவானுடைய திருவடியோட சம்பந்தம், சாட்சா சம்பந்தம் இல்லைனாலும் சதா அந்த சம்பந்தம் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட மகான்கள் கங்கையோட வசந்தமான. ஏன்னா கங்கையில போய் ஒருத்தன் ஸ்நானம் பண்ணினான்னா அந்த கங்கா தீர்த்தத்துல பல தடவைகள் பல தடவைகள் ஸ்நானம் பண்ண வேண்டியிருக்கு, பல நாட்கள் அங்கேயே தங்க வேண்டியிருக்கு, பல வருஷங்கள் கூட அங்கே தங்கி அங்க
அந்த கங்கா தீர்த்தத்தை சேவிச்சார்னா அவருக்கு ஸ்ரேயஸ்ங்கிறது ஏற்படுறது. ஆனா இந்த மகான்கள் கடவுளும் அவளை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டோம்னா நம்முடைய பாவங்கள் முழுக்கிய அவ என்ன தாத்பரியம்னா கங்கை கூட நம்மளை பரிசுத்தமாகிறதுக்கு கொஞ்சம் அவகாசத்தை எடுத்துப்போ, மகான்கள் வந்து அந்த அவகாசத்தை கூட அவ எடுத்துக்க மாட்டார். இப்படி எப்பாடு அவதாரத்தை தன்னுடைய பரிபூர்ண சுரூபத்தை காணிக்கிறேன். அதனால அந்த அவதாரங்கள்லாம் அம்சாவதாரம், கிட்டத்தட்ட சுவாமி கிருஷ்ணனுக்கு நெருங்கி வர அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். அந்த ராமாவதாரத்தை கூட என்ன பண்ணாள் சுவாமி, ஆத்மானம் மாந்திரம் மன்னியே, நான் என்ன மனுஷியனாவே நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். கிருஷ்ணாவதாரத்தில் அது கிடையாது, என்ன மனுஷியத்தை நான் நினைக்கிறேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லவே இல்லை. இவர் பாட்டில் போவார், 7 வயசு பாலகனா இருப்பார், கோவர்தன மலையை தூக்கி போவார், ராசலீலையை போடுவார், பலவிதமான அதிமானுஷ லீலைகளை பண்ணி தான் பூர்ணாவதாரம்னு காமிச்ச அந்த சரித்திரம். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார சரித்திரத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தா போறாரு, அந்த பகவானுடைய லீலைகள்லாம் வர்ணிக்கணும், அந்த பகவானுடைய அனந்த கல்யாண குணங்கள் எல்லாம் வர்ணிக்கணும்னு 4வது பிரசனம் பண்ணினாலா. அதுக்கப்புறம் நாராயணன் அபராஜிதமான வைகுண்டத்திலேயே இருந்திருந்தான் வச்சுக்கலாம். நம்ம போய் எப்படி அவர் ஆராயிருக்கிறது, அதுக்காக வைகுண்டத்துல பகவான் இருந்தார் தான் அப்போ சௌலபியம்ங்கிற குணம் இருக்கு. அதனால அவரை சுலபமாக நம்ம போய் சேவிக்க முடியாது. அதுக்காக இந்த பகவான் என்ன பண்ணாலும், நான் எல்லாருக்கும் சுலபனா இருக்கணும், பக்தர்களுக்கு தான் சுலபனா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்களா பண்ணினார், தசாவதாரங்களை இந்த பூலோகத்துல பண்ணினார். அதனால அந்த சிவன் நாராயணன் தன் சௌலபிய விசேஷத்தினால இந்த கிருஷ்ணாவதாரத்தை தவிர தசாவதாரங்களை பண்ணியிருக்க. இது நாங்க பண்றது சத்திர யாகம், அந்த சமயத்துல எங்களுக்கு பகவானுடைய வீதைகள் சரித்திரங்கள் தான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால இந்த பூர்ணமா இருக்கிற கிருஷ்ணாவதாரத்தை பிராதாரியமா வச்சுட்டு அதை விஸ்தாரமா சொல்லணும். அதை தவிர அந்த பகவானுடைய 9 அவதாரங்களையும் எங்களுக்கு சொல்லணும். அதை தவிர இந்த பகவான் இன்னும் என்னென்ன அம்சாவதாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரோ அந்த அவதாரங்களையும் எங்களுக்கு நீங்க வந்து வர்ணனம் பண்ணணும்னு 5வது கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் 6வது கேள்வி கேட்டார், சௌனகாதி மகர்ஷிகள் சூத பௌராணிகள் கிட்ட இந்த கேள்விகள் 6 கேள்விகளை கேட்கிற சமயத்துல கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி, கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி ஆகி பகவான் பூலோகத்தை விட்டுட்டு கோலோகத்துக்கு பகவான் போயிட்டான். அந்த கிருஷ்ணாவதார பூர்த்தியான சமயத்துல இந்த கேள்வியை கேட்கிறான். அவன் சொல்றா சௌனகாதி மகர்ஷிகள், அந்த பகவான் பூலோகத்துல இருந்த வரைக்கும் அவர் தர்மத்தை காப்பாற்றினார். நம்ம சொல்ற போது பரித்ராணாய சாதுனா விநாசாய திருப்பிட்டார், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகைவேன்னு கீதர் கண்ணன் அருள் செய்யாரு. அதனால அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தர்மத்தை காப்பாற்றினார். ஒரு பயனாய அதர்மத்துல ஈடுபட முடியாது, அவர் சம்ரட்சணம் பண்ணினார். அதனால அவர் தர்மத்தை எப்படி காப்பாற்றினார்னா, ஒரு யுத்தத்துல ஈடுபடுற வீரனை அவனுடைய கவச்சம் காப்பாத்துறதுலயும், அது மாதிரி தர்மத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து கவச்சம் மாதிரி இருந்துட்டு அந்த தர்மத்தை காப்பாத்தினார். குருபி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி, தர்மத்துக்கு அவர் கவச்சம் மாதிரி இருந்ததை காப்பாத்தினார். அது மட்டும் இல்ல, பிரம்மண்யே பிராமணர்கள்கிட்ட அவருக்கு விசுவாசம் இருந்து ஜாஸ்தி. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வேத வித்துக்களா இருக்கிற அந்த பிராமணர்கள் யாருக்கிறாரோ, சத்விஷயங்கள்ல ஈடுபடுறவா யாருக்கிறாரோ, அவளை கண்ட அவர்கிட்ட
பட்சபாதமா நடந்துருப்பார். பொதுவா பகவான் வந்து எல்லாருக்கும் சமமா நடந்துக்கணும். வைஷம்யம்ங்கிறது பகவானுக்கு இருக்கக்கூடாது, நைர்மிண்யம்ங்கிறது இருக்கக்கூடாதுன்னா கூட அந்த பகவான் பக்தர்கள்கிட்ட பட்சபாதத்தோடு இருந்துக்கிறார். வேதவித்தா இருக்கிறவர்கிட்ட ரொம்ப ஒரு பட்சபாதமா இருந்துக்கிறார், பக்தர்கள்கிட்ட பட்சபாதமா இருக்கார். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய அந்த கிருஷ்ணன் தர்மத்துக்கு அவர் கவசமாக இருந்தார். ூஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி ஸ்வாம் காஷ்டாம் அதுனோபேத. அந்த பகவான் வந்து நம்ம கௌர்பாகியம் பூலோகத்திலே அவர் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை, தர்மத்தை அவர் பாதுகாத்துப்பாரு. அந்த பகவான் என்ன பூலோகத்துக்கு போயிட்டார். இப்போ அந்த தர்மம் இருக்கு, அவர் அவதார காலத்துல எந்த தர்மத்தை அவர் சம்ரக்ஷணம் பண்ணினாரோ அந்த தர்மத்தை இப்ப யார் காப்பாத்திட்டு அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கார, ஏதாவது உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரா, எனக்கு அப்புறம் இந்த தர்மத்தை இன்னால்தான் காப்பாற்றணும்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருக்காரா. அவர் காலத்துக்கு அப்புறம் அந்த தர்மம் யாரை நம்பி இருக்குங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க சொல்லணுங்கிறதாக ஆறு பிரச்சனைகளை சௌனகாதிபதிகள் சூத பௌராணிகர்கிட்ட கேட்டாளா. கேட்ட உடனே கேட்டுட்டு அவர் சொல்ற, அனந்த கல்யாண குணங்கள் இருக்கிற அந்த பகவான பத்தி நாங்க ஆறு கேள்வி கேட்டுக்கோ. அத உங்களால சுருக்கமா சொல்ல முடியாது, சுருக்கமா உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க விஸ்தாரமா சொல்லி பழக்கப்படுவோம், அதனால நீங்க விஸ்தாரமா தான் சொல்ல போறேன். அப்படி விஸ்தாரமா நீங்க சொன்னேன்னா நாங்களாம் எழுந்துபடுவோம்னு கவலைப்படாது. சௌந்தகாரி மகிழ்ச்சிகள் ஆயிரம் வருஷம் தானே சத்திரயாகம் பண்ணப்படா, இவாளுக்கு நம்ம ஆயிரம் வருஷங்கள் விஸ்தாரமா சொன்னானா பொறுமையா கேட்பாளா, அல்லது இவா எழுந்துபடுவாளான்னு சந்தேகப்படாது. பயன்துணை திருப்தியாமா எங்களுக்கு திருப்திங்கிறதே ஏற்படாது. நீங்க எத்தனை வருஷங்கள் சொன்னாலும் நாங்க அது நிச்சயமாக கேட்போம். பயத்துன திருப்தியாமா உத்தம ஸ்லோக சத்கதே, நாங்க பூர்ண திருப்திங்கிறதே எங்களுக்கு வராது. நாங்க எத்தனை வருஷங்கள் நீங்க சொன்னாலும் நாங்க கேட்க தயாரா இருக்கோம். நீங்க அதனால தேவரே சுருக்கமாவே நீங்க சொல்ல வேணாம், நல்லா விஸ்தாரமா சொல்லும் போதே அப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாங்க. இது மாதிரி யாரு கொடுக்க முடியும், யாருக்கு ரசபாவம் தெரியணும், பகவத்குணத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த ரசபாவம் யாருக்கு இருக்கோ அவர்தானே அந்த மாதிரி ஒரு பர்மிஷனை கொடுக்க முடியும். ஜிஎஸ் சுவாமி இப்படி பர்மிஷன் கொடுத்துருக்காரு, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை விஸ்தாரமா சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது சௌனகாரி மகர்ஷிகள் சொன்ன மாதிரி ஏன்னா பரமஹம்சால் தான் அது சொல்ல முடியும், விஸ்தாரமா சொல்லுன்னு உத்தரவு கொடுத்துருக்காரு. பயன்துர வித்ருப்பியாம உத்தம ஸ்லோக சத்கதே, ஏன் தெரியுமா நாங்கள் திருப்திங்கிறத அடைய மாட்டோம். அரசிகேஷு கவித்வ நிபந்தனம் ஸ்திரசி மாளிக மாளிக மாளி, நல்ல கவி இருந்தா அவன் நல்ல பிரபலமா கவியை எழுதுவான், கவிதை எழுத முடியும். அவன் என்ன பிரார்த்தனை பண்றான் பகவான் கிட்ட, நான் நல்ல கவிதைகளை எழுதுறேன், அது என்னோட சாமர்த்தியத்தினால் சுவாமி நீங்க எனக்கு அனுக்கிருக்க பண்ணிருக்கேன், நல்ல கவிதை எழுதுறேன், சம்ஸ்கிருத வாழ்க்கையில எழுதுறேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு சாத்திரியத்தை சாமர்த்தியத்தை நீங்க கொடுத்துருக்கேன், அந்த சாமர்த்தியத்தை நான் உங்களுக்கே அர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி நல்ல கவிதையை நான் சம்ஸ்கிருதத்துலாம் எழுதுறேன், அந்த கவிதையை நான் எழுதி முடிச்சுட்டேன், அந்த என்னுடைய காவியத்தை நான் அரங்கேற்றம் பண்ண நம்மளுக்கு, அந்த காவியத்தை அரங்கேற்றம் பண்ற பொழுதோ நல்ல ரசிகர்கள் முன்னால நான் அரங்கேற்றம் பண்ணும்படியாக என் தலைவிதியை நீங்க எழுதணும். அரசிகள் முன்னாலேயாவது எப்படியா அரங்கேற்றம் பண்ணினா போதுங்கிற ஒரு தலைவிக்கு என்னை நீங்க கொண்டு வந்து விடக்கூடாது. பயன்புன திருப்தியாரா உத்தம ஸ்லோக சத்கதே என் செல்வதாம் ரசஜானம், அந்த மாதிரி நீங்க பகவத்குணத்தை வர்ணிக்கிற பொழுதோ அதை நாங்களா ரசிகளா இருப்போம், நாங்களா ரசத்தினுடைய சுவாரஸ்யத்தை தெரிஞ்சவாளா நாங்க இருப்போம். என் செல்வதா ரசஜானம் சுவாது சுவாது பதே பதே, நீங்க உங்க திருமுகத்தினால வரப்போற அந்த ஸ்லோகங்கள் இருக்கே பகவத்குணத்தை வர்ணிக்கிற அந்த ஸ்லோகங்கள் நீங்க பக்தியை பிரதானமாக தான் வர்ணிக்க போறேன். அந்த மாதிரி இருக்கிற அந்த கிரந்தம்ங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் தான். அதை இவர் சொல்ல போறாருங்கிறது இவர் தெரியவிட்டான், ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பர்ட் இன் ஸ்ரீமத் பாகவதம், இந்த சூத போகிற அழிக்கிறார் பாகவதத்துல தான் அவர் எக்ஸ்பர்ட், அதனால அதை சொன்னான் இவர் சொல்லுவாருங்கிறது இவர்
தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த ஸ்ரீமத் பாகவதம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு பதத்திலையும் அவ்வளவு சுவாரஸ்யம் கொட்டி கிடக்கு. அதை வந்து நாங்க நன்னா புரிஞ்சுட்டுருவோம், நாங்க நன்னா அதை அறிஞ்சுட்டுருவோம், அதை நாங்க தெரிஞ்சுட்டுருவோம். அதனால அந்த ஒவ்வொரு பதத்துல இருக்கிற சுவாரஸ்யத்தையும் நாங்க அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை இருக்கிறதுனால அனுப்புங்கிறதே கட்டாது. நீங்க தைரியமா விஸ்தாரமாக அந்த சிவன் பாகவதத்தை நீங்க வந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணலாம்ங்கிறதாக பயன்புற வித்திருப்தியானாம் உத்தம ஸ்லோக சத்கதே என் செண்பதாம் ரசஜானாம் ஸ்வாது ஸ்வாது பதே பதேங்கிறதாக ஆறு பிரஸ்னங்களை இந்த சௌனகாதி மகர்ஷிகள் சூத பௌராணிகர் கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். அதுக்கு இந்த சூத பௌராணிகர் வந்து பதில் சொல்றதுதான் இந்த சிவன் பாகவதம்ங்கிற கிரந்தம். இதுல இந்த ஆறு பிரஸ்னங்களுக்கும் இந்த சிவன் பாகவதம்ங்கிறது பன்னெண்டு ஸ்கந்தங்கள் உள்ள இந்த சிவன் பாகவதத்தை இந்த ஆறு கேள்விகளுடைய பதில்களும் அதில் அடங்கி இருக்கிறதுனால சாரபூதமான கிரந்தம் இது. நம்ம கேட்கலாம், ஸ்ரீமத் பாகவதத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்துல எவ்வளவோ பதங்கள் இருக்கும், ஒரு ஸ்லோகத்துல இருக்கிற ஒவ்வொரு பதத்திலையும் விசேஷம் இருக்கு. நீங்க சொல்றீங்க எப்படி அது மாதிரி வாஸ்தவமா அப்படி இருக்க முடியுமா, அப்படி ஒரு கவியால எழுத முடியுமான்னு நமக்கு சந்தேகம் வரும். நம்ம அதையும் அனுபவிக்க போறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல 21வது அத்தியாயம் வேணு கான வர்ணனம்னு இருக்கு. அங்க கோபிகைகள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய வேணுகானத்தை வர்ணிக்க போற அந்த ஒரு ஸ்லோகச்சிருக்கார். கோப்யக்ஷிமாசரதயம் குசலம் ஸ்ம வேணுகு யத் தாமோதராதர சுதரம் அதிகோபிகானாம் குந்தே ஸ்வயம் யதவசிஷ்ட ரசம் கிருதிஞ்ஞஹ கிருஷ்யத்வஜோஸ்ருமுஜுஹு சரவோ யதார்ண்யாகாதி. பகவானுடைய வேணுகானத்தை இந்த கோபிகைகள் வர்ணிக்கிற ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை நம்ம எடுத்துட்டு பின்னால அனுபவிக்க போறோம். அதுல ஒவ்வொரு பதத்திலையும் சுவாரஸ்யங்கிறது நிரம்பி இருக்கு. அந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் மட்டும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வருங்கிறத அந்த ஸ்லோகம் வரும்போது நம்ம அதை அனுபவிக்க போறோம். அதனால அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமத் பாகவதம் பயம் துணவி திருப்பியாமா உத்தம ஸ்லோக சத்கதே யச்சிம்பதாம் வசஜானாம் ஸ்வாது ஸ்வாது பதே பதேனே உற்சாகத்தோட கேட்கிறதா கேட்டா தான் சொல்றவாளுக்கு உற்சாகம் வருங்கிற ஒரு தாற்பயத்தையும் இந்த வேதத்தியாக வந்து இங்க ரொம்ப அழகாக அருளி பண்ணியிருக்க. மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம்.